பாருங்க வந்து சீரியல்ல அது இதில் எல்லாத்திலும் காட்டுறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் காட்டுறான். ஒருவேளை வந்து இவன் சொசைட்டி நடக்கிறது காட்டுறானோ இல்லையோ, இந்த மாதிரி காட்டுற நிமித்தம் வந்து இது இன்னும் மக்களை வந்து என்ன செய்யுது, அப்படிப்பட்டதான பாவத்துக்குள்ளால வந்து ஊக்குவிக்குது. பிசாசு எப்படியெல்லாம் வந்து இன்ட்யூஸ் பண்றான் இன்னைக்கு வந்து. அதனாலதான் டிவி சீரியல்லாம் வந்து பார்க்காதீங்க, அந்த ஸ்பிரிட் அந்த பொல்லாத ஸ்பிரிட் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளால வந்து இறங்கும், ஜப பிரச்சனை போயிடும். இன்னைக்கு உன் வீட்டுல இந்த மாதிரி டிவிலாம் வந்து ஓடவே கூடாது. அல்லது ஒன்றுவேளை கம்ப்யூட்டர் வச்சிருந்தாக்க கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து ஓடக்கூடாது. அப்படி ஓடிச்சு அப்படின்னாக்க வந்து அங்கே அந்த மாதிரியான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அப்படிப்பட்ட ஸ்பிரிட் உன் வீட்டுக்குள்ளால வரும். மாம்சத்தின் பெருமை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூணுமே ஈக்குவல் தான். உன்னை வந்து டெம்ப்ட் பண்ணுவோம், யானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உன்னை வந்து டெம்ப்ட் பண்ணுவோம். நீ ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நாம ஆல்ரெடி ஒரு யுத்த காலத்துல இருக்கிறோம், ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னாக்க வந்து சும்மா இன்டென்ஸான வார்ஃபேருக்குள்ளால வந்து திடுதிப்புன்னு வந்து போயிட்டு வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது. அது வரும்பொழுது ஆரம்பத்திலே வந்து அதனுடைய காரியங்களை நாம் பகுத்தறிந்தால்தான் ஜெயிக்க முடியும். ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு ஏத்தினுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். டெம்டேஷனை கொண்டு ஒரு சாத்தானுக்கு என்ன செய்யணும் வந்து ஏத்து நிற்கணும். எப்படி ஏத்து நிற்கணும் மக்கள், முதலாவது நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருது. கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் தியானத்துக்கென்று நம்முடைய வேத புத்தகத்திலே ஒன்று யோவான் 2:15-17 அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அதில் 2:15-17 வரையான வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கு நல்ல பிதாவை இந்த தியான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரேப்பா, இந்த சோதனை என்கிற தலைப்பிலே, டெம்டேஷன் என்கிற தலைப்பிலே கர்த்தாவே, நாங்கள் படிக்க போகக்கூடிய ஆண்டவர் இந்த பாடங்களை கர்த்தா உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இதன் மூலமாக எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரியங்கள் நீங்கள் வெளிப்படுத்தி காண்பீங்க. ஆண்டவரேப்பா, சோதரம் நாங்கள் இன்னும் உங்க கிட்டி சேர்க்கிற போய் செய்தோம். ஆண்டவரே, இது எங்களுக்கும் ஆண்டவரையே இதை கேட்க போகிறவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நீர் இடைப்படும். ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இப்படி நாம் மகத்துவப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த யோவான் அவர்கள் எழுதின இந்த முதலாம் நிருபத்திலே வாசிக்க கேட்டது ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் உகந்ததான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தினால் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாசித்தீங்கன்னாக்கா அந்த 15 நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. அதில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. நம்ம வந்து உலகத்தை நேசிக்க போவோம் என்றால், உலகத்தின் நேசம் நம்முடைய இருதயத்தில் தங்கும் என்றால், நாம் தேவனுக்கு அல்லது தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயத்தில் வைக்க தவறி விடுவோம். ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும் இருதயத்தில். ஒன்று, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய இருதயத்தில் இந்த உலகத்தின் அன்பு இருக்க வேண்டும். உலகத்தை நேசித்தால் அது என்ன விதமான காரியங்களை பிறப்பிக்கும் என்று இங்கே யோவான்
நமக்கு வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறார். மூன்று விதமான காரியங்கள், இந்த மூன்று விதமான காரியங்களும் உலகத்தினால் உண்டானது அல்ல, பிதாவினால் உண்டானவைகள். அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, இப்ப நம்ம வந்து ஒரு காரியத்தை உலகத்துல வந்து நேசிக்கிறோம், உலகத்தை நேசிக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகமும் அதோட எல்லா காரியங்களும் யாருடைய கீழே வந்து இருக்குது அப்படின்னாக்க, பிசாசின் கீழே வந்து இருக்குது. ஆண்டவர் அதை விட்டு வச்சிருக்கிற டெம்பரவரியா தான். ஸோ அப்படி அவனுடைய ஆளின்களாக இருக்கக்கூடிய அந்த காரியங்களை ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள், தேவ பிள்ளைகள் நேசிக்கும் பொழுது அவர்கள் மூன்று விதமான காரியங்களினாலே சோதிக்கப்படுகிறார்கள். ஒன்று மாம்சத்தின் இச்சை, இரண்டாவது கண்களின் இச்சை, மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. அறிந்து கொள்வோம், ஒன்று மாம்சத்தின் இச்சை, லஸ்ட் ஆஃப் ஃப்ளஷ். இரண்டாவது கண்களின் இச்சை, லஸ்ட் ஆஃப் த ஐ. மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை, ப்ரைட் ஆஃப் லைஃப். ஸோ லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் அண்ட் லஸ்ட் ஆஃப் த ஐ அண்ட் ப்ரைட் ஆஃப் த லைஃப். இந்த மூன்று கலைப்புகளிலே சாத்தான் நம் உலகத்தை நேசித்ததன் விளைவாக இந்த மூன்று கீழாக வந்து ஒவ்வொருவரையும் அவன் சோதிக்க வகை தேடுகிறான். ஸோ இதில் பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த மூன்று விதமான காரியத்தின் போராட்டங்கள் வந்து இருக்கும். ஒரு சில காரியங்கள் வந்து டாமினண்டாக இருக்கலாம், ஒருத்தருக்கு மாம்ச இச்சின் காரியங்கள் டாமினண்டாக இருக்கலாம், சிலவன் கண்கள் இச்சின் காரியங்கள் டாமினண்டாக இருக்கலாம், சில ஆட்களுக்கு வந்து ஜீவனத்தின் பெருமை டாமினண்டாக இருக்கலாம். ஆனால் இந்த மூன்று விதமான இந்த டெம்டேஷன் காரியங்களுடைய நோக்கமே ஒரு மனிதனை பாவத்திற்குள்ளாக வழிநடத்த வேண்டும் என்பது தான். ஸோ சாத்தான் வைத்திருக்கக்கூடிய இந்த உலகத்தின் கண்ணிகள், நாம நினைப்போம் இந்த உலகத்தை நேசிக்கிறோம், உலகத்தில் உள்ளவர்களை நேசிக்கிறோம் அப்படின்னு பொழுது, ஆனால் அதுக்கு பின்னாடி மறைவாக இருக்கக்கூடிய கண்ணிகள் இந்த மூன்று கண்ணிகள் அல்லது இந்த மூன்று டெம்டேஷன், இவை கண்ணிகள் தேவனிடத்திலிருந்து வருகிறவர்கள் அல்ல, இவன் உலகத்தினால் உண்டானது. உலகத்தினால், உலகத்திற்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். ஸோ அந்த பிசாசுடைய இந்த மூன்று விதமான கண்ணிகள் தேவ பிள்ளைகளை வந்து பாதிக்கத்தக்க விதமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் யோவான் மூலமாக. ஸோ இந்த மூன்று காரியங்கள் குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மாம்ச இச்சை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கண்கள் இச்சை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜீவனத்தின் பெருமையை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த மூன்றின் கீழாக சாத்தான் எப்பொழுதும் அவன் ஒரு விசுவாசியை கண்டு அவன் சோதிக்கக்கூடும். இதில் யாருமே வந்து விதிவிலக்கு அல்ல. இங்கே வந்து நம்ம சொல்ல போனால், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது யாருக்குமே தெரியாத சர்வ வல்லமையுள்ள தேவன் மனு உருக்கொண்டு கிறிஸ்து இயேசுவாக இந்த உலகத்தில் நமக்காக வெளிப்பட்ட பொழுது அவரை கூட சாத்தான் வந்து என்ன செய்யலை, விட்டு வைக்கலை. ஆனால் சாத்தான் அவனுடைய வேலையை வந்து அவன் கண்டிப்பாக கரெக்டாக செய்கிறான். அந்த மூன்று கண்ணிகளையும் அவன் கரெக்டாக வந்து செய்கிறான். இந்த மூன்றில் தான் அவன் செயல்படுவான். எங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சரி, நீ மூ நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் எப்படி ஆண்டவர் வந்து பிசாசு சோதிச்சான்னு சொல்லிட்டு. இந்த மூன்று கீழே தான் எல்லாத்தையுமே வந்து சோதிப்பான். அவனுடைய ப்ரோட்டோக்கால், அஜெண்டா, இதெல்லாம் எதையும் வந்து மாற்ற மாட்டான். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க மாட்டான். ரொம்ப ஆர்டராக வச்சுக்குவான், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பான். ரொம்ப கரெக்டாக ஒருத்தருக்கு என்ன சோதனையோ, யார் எதில் விழுகிறாங்களோ அதை வச்சு தான் திருப்பி திருப்பி ஒரு சோதனை பண்ணிட்டுருவோம். புதுசாலாம் திருப்பிலாம் எதுவும் கண்டுபிடிக்க மாட்டான், தேவையில்லை. ஸோ இந்த காரியங்களுக்கு இன்னைக்கு நாம் வந்து தப்பி பிழைக்க வேண்டும். நாம் மற்ற எழுதின சுவிசேஷத்திற்கு திருப்பிக் கொள்வோம். நான்காவது அதிகாரத்தில் அங்கு எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வாசிப்போம். எப்படி இந்த பிசாசு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுவுரு கொண்டு உலாவின பொழுது அவரை கூட விட்டு வைக்காதபடிக்கு அவர் எப்படியாக அவன் சோதித்தான் என்பதை குறித்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்திலே 1 முதல் 11 வரையான வசனங்களை வாசிக்கலாம். இது என்ன வசனங்கள் வாசிக்க வேண்டாம்,
இது நமக்கு நன்றாக ஒரு தெரிந்த ஒரு சாப்டர். இங்கே வந்து சாத்தான் வந்து அங்கே ஆண்டவரோடு கூட இடைபெற்று காரியங்களை பேசுகிறான். அதற்கு ஆண்டவர் வந்து மறுமொழி கொடுக்கிறார். எப்படி மறுமொழி கொடுக்கிறார்? வேத வசனங்களை கொண்டு மறுமொழி கொடுத்து வேத வசனங்களினால சாத்தானை வந்து ஜெயிக்கிறார் அந்த இடத்துல. அப்போ எல்லாருமே என்ன சொல்லுவோம், நம்ம வேத வசனங்களை வந்து பிடித்து கொண்டோம்னால் வேத வசனங்களை நாம் வந்து அறிக்கையிட்டு வேத வசனங்களால் சாத்தானோட தர்க்கித்தோம்னாக்கா வந்து அவன் ஓடி போயிடுவான், நமக்கு டெம்டேஷன்ல வந்து விடுதலை கிடைச்சிடும். ஆனாலும் வந்து நம்ம எல்லாம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், செய்யலன்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனாலும் வந்து இந்த டெம்டேஷன்ற காரியம் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு தலைவலியான ஒரு ஒன்று தான். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தலைவலியான ஒன்று என்று சொல்லும் பொழுது வந்து இது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக தான் இருக்குது எல்லாத்துக்குமே வந்து. ஆண்டவர் இன்னைக்கு வந்து சாத்தா வந்தபோது வந்து வெற்றி பெற்று விட்டார். ஸோ சாத்தா வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டான், கொஞ்ச காலம் வரை விட்டு இருந்தான் இருக்குது. ஆனால் இப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து கேள்வி கேட்போம்னாக்க, அன்னைக்கு ஆண்டவர் ஜெயிச்சது போல இன்னைக்கு நான் ஜெயித்திருக்கிறேனா, என்னால் ஜெயிக்க முடிகிறது அந்த டெம்டேஷன்ல, முழுமையான வெற்றி இருக்கிறதா என்று சொல்லி நம்ம கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும் பதில்? ஓ, எல்லாத்தையும் நான் ஜெயிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மூணில் யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்ம வந்து வீழ்ந்துக்கிட்டு தான் இருப்போம் நம்ம வந்து. ஸோ ஆனால் அப்படியே வந்து விழுந்து போகணுன்ற அவசியம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நம்ம வைத்தக்கூடிய காரியங்களை நம்ம வந்து இங்கே அறியும் பொழுது, இதனுடைய காரியங்களை நாம் வந்து புரிந்து கொண்டால், சரியாக புரிந்து கொண்டால் நாம் வந்து ஈஸியாக வந்து வெற்றி பெற முடியும். நமக்கு தெரியும் ஆண்டவர் வசனத்தை யூஸ் பண்ணினார், அதனால் நம்ம வந்து வசனத்தை யூஸ் பண்ணணும். வெற்றி பெறக்கூடான வழிகளை வந்து நம்ம வந்து அதிகம் படித்து வச்சுருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இது எப்படி செயல்படுது, இந்த டெம்டேஷன்றது எப்படி செயல்படுதுன்ற அந்த ப்ராசஸை நாம் கொஞ்சம் சீர்தூக்கி வேத வசனங்கள் மூலமாக அறிஞ்சு கொண்டோம்னாக்க, எப்படி வந்து பிசாசு ஆப்ரேட் ஆகிறான் அப்படின்றத வந்து நம்ம வந்து கணித்தோம் அப்படின்னாக்க, அது நம்முடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பிரதருக்கு வந்து ஒரு டெம்டேஷன் வருது அப்படின்னாக்க, அதே டெம்டேஷன் வச்சு இன்னொரு பிரதரை வந்து தாக்க மாட்டான், இன்னொரு விசுவாசத்தை தாக்க மாட்டான். அந்த பிரதருக்கு வந்து வேறு ஏதாச்சும் வந்து இருக்கும். ஸோ இன்னொரு பிரதருக்கு பார்த்தீங்கன்னாக்க அது வேறு ஒரு வேறு விதமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய தன்மைக்கேற்ப, அவங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ப, அவங்களுடைய முதிர்ச்சிக்கேற்ப இந்த காரியங்களை வந்து சாத்தா வந்து போடுவான். ஆனால் எப்படி போட்டாலும் அவன் என்ன விதமான காரியங்களை வந்து சோதனையாக கொண்டு வந்தாலும் இது இந்த மூணு கீழே தான் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, இங்கே ஆண்டவர் வந்து எப்படி சோதிக்கிறான்னு பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவர் வந்து ஞானசேரன் எடுத்த விற்பாடு ஆவியானவர் நாள் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே இரவும் பகல் 40 நாள் உபவாசமாக இருக்கிறார். அதன் முடிவில் அவருக்கு பசி உண்டாகுது. அப்பொழுது சோதனைக்காரன்னா யாரு? பிசாசு. ஸோ டெம்டர், ஒரு டெம்டேஷன் வந்து வருது அப்படின்னாக்க வந்து அதுக்கு பின்னாடி இருப்பது வந்து ஒரு டெம்டர். அந்த டெம்டர் யாரு அப்படின்னாக்க, தமிழ் நீங்கள் சோதனைக்காரன் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டெம்டர் வேறு யாரும் இல்லை, அது சொந்தக்காரன் வந்து இந்த பிசாசு தான், டெவில். அவன் வந்து தேவனிடத்தில் வந்து சொல்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் சொல்லும் என்றான். அப்போ இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க வந்து, ஸோ இங்கே வந்து ஆண்டவர் பசியோடு இருக்கிறாரு. ஸோ அதனுடைய அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அங்கே கர்த்தரிடத்தில் வந்து அந்த உணவின் மீதான அந்த இச்சையை அவன் வந்து அதிகரிக்கிறான் இந்த இடத்துல. இது நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க உபவாசம் இருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு இந்த டெம்டேஷன் வந்திருக்குன்னு தெரியல, எனக்கு நிறைய வந்திருக்குது. கொஞ்சம் காலகட்டத்திலாம் வந்து பார்த்தா ரொம்ப வந்து பயங்கரமா வந்து சோதனையா இருக்கும் எனக்கு. சனிக்கிழமை வந்து ஒரு ஃபுல் டே ஃபாஸ்டிங் வந்து இருக்கும்படியா வந்து இருந்துகிட்டு இருக்கிற கர்த்தருக்கு தோதுறோம். ஆனால் அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில வேலைகளில் வந்து எப்படி வரும் அப்படின்னாக்க,
எங்க ஊர்ல இருக்கிற தமிழ்நாட்டிலே வந்து எங்க ஊர்ல தான் பிரியாணி எல்லாம் வந்து ஃபேமஸா இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வந்து அப்பதான் வரும் அந்த அந்த எல்லா கடையும் நம்ம சாப்பிட்டுருப்பேன் நான் வந்து அதோட டேஸ்ட் இதெல்லாம் தெரியும். நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுதையும் அப்போ அந்த உணவின் காரியங்கள் வந்து வரும். நீங்க சில்லியா தோணும் உங்களுக்கு வந்து, ஆனா நீங்க வந்து அது போகும்போது தான் அது அதோட ப்ரெஷர் எப்படின்ட்டு வந்து உங்களுக்கு தெரியும். 40 நாள் நீங்க ஆண்டர் வந்து பசியோட உண்ணாமல் புசியாமலும் நீர்லாம் அருந்தாமலும் கூட தான் இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் வந்து. ஸோ நீர் கூட அறிந்திருக்க மாட்டாருந்தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து. ஸோ ஒரு உபவாசத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வந்து அதனுடைய வேதனை வந்து எப்படி இருக்கணும், அதாவது வந்து அது வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும், அப்போ அது முடியும் பொழுது பசி எப்படி உண்டாகுன்றது வந்து நீங்கள் ஒரு 3-4 நாள் நீங்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறீங்க இல்லைன்னு சொல்லலை வந்து உங்களுக்கு தெரியும் அதோட வேலை அதனுடைய காரியங்கள் எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உபவாசம் இருக்கிற நேரத்தில் வந்து அப்படி பயங்கரமாக டெம்டேஷன் என்ன வரும், உணவு தான் வந்து ஒரு வேற எதுவும் வந்து வர அங்கே வந்து இச்சை வராது. வந்து உபவாசத்தில் இருக்கும்போது வந்து அவன் வந்து இச்சையை கொண்டு வந்து சோதிக்கிறதுக்கு அவன் முட்டாள் அல்ல. ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு சொன்னார், அவர் வந்து என்கிட்ட பகிர்ந்து கொண்டார். அவர் வந்து 40 நாள் உபவாசம், ஏற்கனவே ஒரு 1 நாள் 40 நாள் உபவாசம் எல்லாம் போட்டு முடிச்சு வெற்றி பெற்ற ஆள், நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்தார். ஒரு ஆப்பிரிக்கன் பாஸ்டர், எனக்கு நல்லா தெரியும். அதே போல வந்து இன்னொரு தடவை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அந்த இப்போ ஃபாஸ்டிங் வந்து எடுக்கிறதுக்காக வந்து இது பண்ணார். ஒரு ஏதோ ஒரு இடத்துக்கு காரில் போகும் பொழுது ஒவ்வொரு ஸ்டாப்லையும் பார்த்தா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை வச்சு ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வந்து ஒரு காட்சி ஒவ்வொரு ஸ்டாப் லைன்லையும் வந்து. இவருக்கு டெம்டேஷன் வந்து தாங்க முடியல. எவ்வளோ பண்ணி பார்க்குறாரு, இது பண்ணி பார்க்குறாரு, எவ்வளோ ஜியோ இந்த வாஷ் முடிச்சாலும் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ரெஷர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். கடைசியில் அவரால் வந்து அந்த இதை வந்து மேற்கொள்ள முடியல. அதுதான் நான் சொல்ல வர்றது. ஒரு சின்ன சிப்ஸ் தான் நினைப்பேன், எதுனா சில்லியாக இருக்குது உங்களுக்கு அது புரிஞ்சுக்கொள்ள முடியலனாக்க நீங்கள் உபவாசம் இருந்து பார்க்கணும். உபவாசம் இல்லாத ஆள்களுக்கு இது ஒன்றுமே புரியாது, நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வழங்காது. ஸோ அந்த பசியை வந்து ஆற்றிக்கொள்வதற்காக அது ஒரு அந்த மாம்சத்தின் இச்சை வகைப்பட்ட ஒரு சார்ந்த ஒரு காரியம். நம்ம மாம்சத்தின் இச்சை என்று சொல்லும் பொழுது, லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ்னு சொல்லும் பொழுது வந்து நம்ம நிறைய என்ன நம்ம நினச்சிருவோம், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், அசுத்தம், அப்படி இப்படின்னு தான் அதெல்லாம் இருக்குது. அதுவும் வந்து லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷில் தான் வருது. ஆனால் உணவும் லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷில் இருக்குன்றது வந்து நிறையா பேர் வந்து அறிகிறது இல்லை. உணவு பெருந்திண்டி லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷில் வருகிறது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஸோ அங்கே வந்து ஆண்டவருக்கு வந்து பசி வரும் பொழுது அங்கே மாம்சத்தின் நிச்சை என்கிறதான அந்த தலைப்பில் அவன் வர்றான். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து அடுத்து அவனுக்கு வந்து பதில் தர்றார். அடுத்து வந்து என்ன சொல்கிறான், இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் நடக்குது. பிசாசு வந்து என்ன செய்கிறான் தெரியுமா, ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை இவன் வந்து கோட் பண்ணுறான். என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, நீ தேவனுடைய குமாரன் என்னால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதங்களில் இடராதபடிக்க உம்முடைய அவர்கள் உம்மை கைகளில் ஏந்து கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறது என்று சொன்னான். இது வந்து தேவனுடைய வார்த்தை வந்து அவன் டவுட் பண்ண வைக்கிறான். சில நேரத்தில் டெம்டேஷன்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை வந்து டவுட் பண்ணபடியாக நமக்கு வந்து வந்துடும். அது ஒரு காரியமா இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டோட வசனங்களை வந்து திரிக்கிறதான காரியத்தை வந்து பிசாசு வந்து அதில் கைது இருந்தவன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆண்டோட வசனம் என்ன சொல்கிறது வந்து, பாதம் கழி இடராதபடிக்கு அப்படின்னு தான் போட்டிருக்கு இல்லையா. ஆனால் இவன் சொல்கிறது என்ன தெரியுமா, நீ தேவண்ட குமார்னா தாழ குதின்றான், எங்கே கொண்டு போய் நிப்பாட்டிருக்கிறான், அவன் வந்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டான் வந்து பிசாசவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் நிறுத்தி நல்ல ஹைட்டான இடத்து கொண்டு போய் நிப்பாட்டிட்டு அங்கிருந்து தாழ குதி அப்படின்றான். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து பிசாசு இந்த வசனத்தை பேசுறான் அப்படின்ற மாதிரி, ஆனால் வசனத்தை தப்பா பேசுறான். ஆண்டவர் குதி நாங்கள் சொல்லியிருக்கிறார், குதிச்சா நீ காப்பாற்றுவேன் சொல்லியிருக்கிறார், இல்லை கால் இடரும் பொழுது காப்பாற்றுவேன் இருக்கிறார். அந்த இடத்துல கால் எப்போ இடரும் உனக்கு வந்து, நம்ம சாதாரண ரோட்டில் நடந்து போகும் பொழுது கால் வந்து இடற செய்யும். ஸோ நடந்து போகும்போது இடர் கிட காரியங்கள் தான் அது வந்து, அது கீழ் மேலிருந்து குதிக்கும் பொழுது அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்,
ஒரு வசனத்தை வந்து விசாரிச்சு கோட் பண்ணும் பொழுது வந்து அவன் சரியா கோட் பண்ண மாட்டான், அதை வந்து பிழையாத்தான் கோட் பண்ணுவான், அதை பிழையாத்தான் சொல்லுவான். ஸோ வசனத்தை திரிக்கிற காரியங்கள் இந்த கல்ல தீர்க்கதரிசிகள் அப்புறம் அதுல தான் வந்து வருவாங்க. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ பாதங்கள் இடாபடிக்கு தான் காத்துக்கொள்வார், ஒளிய நீ கீழ் மேல இருந்து கீழே குச்சா வந்து காத்துக்கணும்னா அந்த வசனம் சொல்லல, அந்த இடத்துல டூஸ் பண்றான் பாருங்க. ஜாக்கிரதையா இருக்கணும், வசனத்தை வச்சே வந்து பிசாசு வந்து இந்த மாதிரி ஏமாத்தி நமக்கு இடறுதலை கொண்டு வருவான். அப்புறம் என்ன பண்றான், இந்த கண்களின் இச்சையை வந்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு வந்து கொடுக்குறான் பாருங்க. வந்து பிசாசு அவர் மிகவும் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், அவர் மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தில் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து பார்க்க செய்யறான். இந்த ராஜ்யம் அந்த மகிமை சொல்றான், இதெல்லாம் வந்து எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா அப்படின்னு காமிக்கிறான். ஒவ்வொரு ராஜ்யத்தையும் மகிமையும் வந்து காமிக்கிறான், இதெல்லாம் வந்து எனக்கு தான், எனக்கு என்கிட்டதான் இப்போதைக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்றான். ஸோ கண்களின் இச்சை, கண்களின் இச்சை நீ பாருங்க, சர்ச்சில் இருந்து சீஃப் மினிஸ்டர் சீட்ல இருந்து பிரைம் மினிஸ்டர் சீட் வரைக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அடித்தடி வந்து எதுக்கு நடக்குது, வந்து அந்த ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஏன்னா ராஜ்யத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அது அந்த சீட் அந்த த்ரோன் வந்து ஒரு இச்சை, கண்ணின் இச்சை, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவர் வந்து ஒரு கண்ணின் இச்சை, அந்த காமிக்கிறான் அப்படி அந்த உலகத்தின் பவர் மகிமையை ஆண்டவருக்கு முன்பாக காமிக்கிறான், அது வந்து கண்களின் இச்சை. அடுத்து என்ன தெரியுமா சொல்றான், நீர் சாஷ்டங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை உங்களுக்கு தருவேன். இப்ப நீர் வந்து என்னை பணிந்துக்கிட்டீங்கன்னாக்க என்ன செய்வோம், வந்து இவ்வளவுக்கு சொந்தக்காரன் நான், எவ்வளவு பெரிய வந்து பெரிய ஆள் தெரியுமா நான், வந்து இவ்வளவு என் கையில தான் இருக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன வந்து நம்ம ஊர்ல சிறு சிறு அதிகாரம் பெற்றவர்கள் கூட வந்து நான் யார் தெரியுமா, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து பெருமை பாராட்டிக்குவாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டர் லெவல் நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு பெருமை பெருமை பாராட்டிக்குவாங்க. அல்லது பிரைம் மினிஸ்டர் லெவலில் நினைச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு பெருமை பாராட்டிக்குவாங்க. அப்படி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர், ஒரு பிரசிடென்ட், அவங்க எப்படி பெருமை பாராட்டிக்குவாங்க. அது எல்லாத்துக்கும் பல நாடுகளுக்கும் ஒரு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னை காமிக்கிறான். அப்போ அவன் வந்து எவ்வளவு பெருமை பாராட்டிக்குவான். அந்த பெருமையெல்லாம் நான் என்ன செய்யறேன், உமக்கு தர்றேன், அந்த பெருமை உமக்கு தர்றேன். ப்ரொவைடர் நீர் என்ன பண்ண வேண்டும், நீர் என்ன பணிந்து கொள்ளும் அப்படின்ட்டு வந்து சொல்றான். அப்போ ஆண்டவர் வந்து எப்படி முதலாவது மாம்சத்தின் இச்சையை கொண்டு வந்து கொடுத்து இச்சிக்கிறான், கல்லுகளை வந்து அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு, அப்புறம் வசனத்தை வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறான். அடுத்து ரெண்டாவது வந்து பார்க்கும் பொழுது வந்து இந்த உலகமும் அதன் மகிமை எல்லாத்தையும் வந்து காண்பிச்சு வந்து ஆண்டவருக்கு கண்களின் இச்சைகளை கொடுத்து காண்பித்து அங்கே டெவன் பண்றான். மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எனக்கு சார்ந்தது, நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீர் என்னை பணிந்து கொள்ளும் அப்படின்ட்டு சொல்றான். இந்த மூன்றுலையுமே வந்து ஸோ இந்த மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆண்டவருக்கு விசாசு இந்த மூன்றையும் கொடுத்து டெம்ப் பண்ணுகிறான். டெம்ப் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதற்கு ஈல்டு பண்ணாதபடிக்கு தன்னை தேவ வசனங்களை கொண்டு காத்து கொள்ளுகிறார். அங்கே பிசாசு ஆண்டவர் வந்து விரட்சி அடிக்கிறார். ஸோ ஒவ்வொரு தடையும் வந்து ஆண்டவர் வந்து அங்கே வசனத்தை சொல்லி பிசாசை வந்து விரட்டி அடிக்கிறார். ஸோ இந்த டெம்டேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாக இருக்கிறது. அதுக்கு வெற்றி பெறக்கூடிய வழிகளை நாம் அறிந்திருந்தால் மட்டும் பார்த்தாது, அவனுடைய முகாந்திரங்கள் என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எப்படி அவன் செயல்படுகிறான் என்பதை குறித்து நம்ம சில காரியங்களை நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதலாவது இந்த டெம்டேஷனுக்கு வந்து சில கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் இருக்குது, நான் உட்காந்து வந்து இதை வந்து தியானம் பண்ணி பார்க்கும் பொழுது ஏன் சில ஏரியாக்கள்ல நமக்கு வந்து டெம்டேஷன் வருகிறது என்று சொல்லி நோக்கும் பொழுது அங்க பார்த்தோம்னாக்க முதலாவது டெம்டேஷன் வந்து என்ன செய்யுது, கவர்ச்சியாக இருக்கிறது, பயங்கர அட்ராக்ஷன் இருந்ததாக இருக்கிறது, ரொம்ப அட்ராக்ஷன். இப்போ டெம்டேஷனுக்கு வந்து அட்ராக்ஷன் இல்லைனாக்க ஒரு மனுஷனும் வந்து டெம்டேஷனால பாதிக்கப்பட மாட்டான் இல்லையா. அதனால முதலாவது வந்து அதுல வந்து ஒரு கவர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்.
ரெண்டாவது வந்து அந்த டெம்டேஷன் வந்து முழுமையாக வந்து மாயை நிறைந்ததாக இருக்கும். மாயை நிறைந்தது அப்படின்னாக்க வந்து வேனிட்டி, அது உண்மையற்ற தன்மையாக இருக்கும். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அது உண்மையா இருக்கும், ஒரு சில காரியங்கள் வந்து ப்ராபலி இருக்கலாம் அதுல, ஆனா அது முழுமையாக வந்து உண்மையாக இருக்காது, அது வந்து ஒரு வேனிட்டி நிறைந்ததாக மாயை நிறைந்ததாக இருக்கும். மூன்றாவது வந்து அது ரொம்ப கம்பல்லிங்கா இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும். சோ நான்காவது வந்து மனம் அதை அடையத்தக்கதாக அதன் காரியங்களை பற்றி சிந்திக்கும். அந்த சிந்தனை வந்து பெருகும் பொழுது அது ஃபேண்டசி போன்ற தொடர் சிந்தனைகளாக நம்முடைய மைண்டில் வந்து என்ன செய்யும், தங்கும். ஸோ மைண்டை வந்து முதலாவது வந்து அது பாதிக்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஸோ ஒன்று கவர்ச்சியாக இருக்கும், மாய நிறைந்ததாக இருக்கும், இச்சிக்கிறதாக இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும், மனம் அதை விரும்பத்தக்கதாக இருக்கும். அதான் அர்த்தம். மனம் வந்து அது ரொம்ப வந்து என்ன செய்யும், இந்த மூன்று காரியம் இருக்கிறனால கவர்ச்சியாக இருக்குது, மாயாக இருக்குது, ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது அப்படின்னாக்க என்ன செய்வாங்க, இந்த மூணு இருந்துச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக நான்காவது வந்து என்ன செய்யும், நம்முடைய மனம் அதை விரும்பும். ஐயோ அது எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விரும்புவோம். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஆப்ஜெக்டோ மனிதர்களோ எதுவாக இருந்தாலுமே இந்த மூன்று காரியங்கள் பிரதானமாக இருக்கும். அந்த மூன்று காரியம் பிரதானமாக இருந்த உடனே என்ன செய்யும், நம்முடைய மனம் அதை வந்து பெற்றுக்கொள்ள துடிக்கும். அப்போ பெற்றுக்கொள்வதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு என்ன செய்யும், அதை பற்றி சிந்தனை பண்ணி அதை வந்து அப்படியே ஃபேண்டசிக்குள்ளாக வந்து அதை இழுத்துட்டு போவோம். ஸோ இப்போ இந்த நான்கு காரியங்கள், நான்காவது காரியம் நம்ம கிட்ட நடக்குது அப்படின்னாக்க மூன்று காரியங்கள் ஆல்ரெடி நடந்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த மூன்று காரியம் வந்து அந்த ப்ராசஸ வந்து பிசாசு போடும் பொழுது நம்ம ஜாக்கிரதை இல்லை, கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக தான் சொல்றேன், டெம்டேஷனை வந்து அனுபவிச்ச பிற்பாடு டெம்டேஷனுக்குள்ள போயிட்டு இருக்கும் பொழுது ஐயோ ஐயோன்னு வந்து கதறி வந்து அப்புறம் வெற்றிக்கு நம்ம வந்து கத்துறதை பார்க்கணும். இந்த டெம்டேஷன் எப்படி வருகின்ற அந்த வழிமுறைகளை வந்து நாம் தெரிந்து கொண்டால், சாத்தானுடைய அந்த ப்ராசஸை நம்ம வந்து புரிந்து கொண்டோம் என்றால் வெற்றி பெறுவதற்கு வந்து வழிகள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆகையினால இன்றைக்கு அந்த ப்ராசஸ்க்கு உண்டான அந்த அர்த்தங்களும், அவன் பிசாசு எப்படி அவன் செயல்படுகிறான் என்ற அந்த வழிமுறைகளும் நாம் அறிந்து கொண்டிருந்தமையானால், அதை பற்றியதான விளக்கங்கள் நமக்கு தெரிந்திருக்குமையானால் நமக்கு வெற்றி பெறுவதற்கு அது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒன்று இப்போ இதுவரைக்கும் நம்ம கவர்ச்சினே தெரியாது, ஆனால் நம்ம வந்து கவர்ந்து இழக்கப்பட்டிருப்போம், அதுதான் முக்கியம். ஸோ மாயை நமக்கு தெரியாது, அது நிறைய வந்து நமக்கு பிடித்த காரியங்கள் இருக்கிறது போல ஒரு மாயை வந்து உண்டாகிடும், ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இப்போ இந்த மூணு வரும் பொழுதே வந்து நான்காவது மனம் அதை வந்து அடைய விரும்பும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது வந்து ஃபஸ்ட்டே அந்த கவர்ச்சி வந்தாக்க நமக்கு வந்து பொறி தட்டிடணும் மைண்டில் வந்து, ஆஹா இது கவர்ச்சியாக இருக்குனாக்க அடுத்து வந்து இது வந்து ஒரு மாயை உண்டாகும், நமக்கு ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதாக இருக்குது, கம்பலிங்காக இருக்கும், மனசு அதை நடை நினைக்கும். ஸோ இதை குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதாக இருக்கோம். அப்போ கவர்ச்சி வரும்போது என்ன செஞ்சிடலாம், நம்ம வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஈஸியாக வெற்றி பெற முடியும். இன்னைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியலனாக்க வந்து டெம்டேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு ஃபியூ ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா அதை மேற்கொள்வது வந்து ரொம்ப ஈஸி. எப்பவுமே வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஒரு சிறு செடியை வந்து பிடுங்கி போடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து ஒரு பெரிய மரத்தை வந்து வெட்டுறது என்ன செய்யறது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால பிசாசு வந்து திடுத்து போகும்போது ஒரு பெரிய மரத்தை வந்து முளைக்க வைத்து விட மாட்டான். சின்ன ஒரு விதையை போட்டு ஒரு சின்ன ஒரு செடியிலிருந்து தான் வந்து அப்படியே ஒரு சின்ன சின்ன குரோத் ஆகி அது பெரிய மரமாக வந்து வளரும்படியாக இருக்கும். அதுபோல தான் பிசாசு வந்து கொண்டு வரக்கூடிய காரியங்களும் அப்படி இருக்கும். ஸோ நாம் உணர்வுள்ளவர்களாக இருந்து அதை ஜாக்கிரதையாக அதை நிதானித்து அறிந்தமையானால் அதை ஈஸியாக நம்ம வந்து நினைச்சலாம் கண்டுபிடித்து அதை ஜெயிப்பதற்கு ஆண்டவுடைய உதவி வந்து நம்ம அங்கே நாடலாம். ஸோ கவர்ச்சியாக இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து நாம் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், மாயாய் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இச்சிக்க வைக்கக்கூடிய காரியங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதை மனது அடையும்
செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அந்த ஆசை, அந்த டிசையர், அந்த ராங் டிசையர் எழும் பொழுது அதை கொடுத்து ஜாக்கிரதை இருக்க வேண்டும். அந்த ராங் டிசையர் எழும் பொழுது நமக்கு தெரியும், வந்து சில வேலையில வந்து கவர்ச்சியா இருக்கும்போது தெரியாது, மாயா இருக்கும்போது தெரியாது, நிச்சயிக்கிற மாதிரி இருக்கும்போது தெரியாது. இந்த மூணுல கோட்டை விட்டுட்டு கடைசியில வந்து உள்ளத்திலிருந்து அந்த டிசைர் இளம் பொழுதுதான் நான்காவது. அது வந்து அப்புறம் கடைசியில அந்த டிசைர் வந்து மைண்டை வந்து பாதிச்சு நமக்கு அது தொடர் சிந்தனைகளாக, ஃபேண்டசி கொடுக்கக்கூடிய காரியங்களாக அது மாறி போய்விடுகிறது. ஸோ இவங்களை கொடுத்து நாம் இன்றைக்கு ஜாக்கிரதை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நான்கு காரியங்களும் வரும் பொழுது ஐந்தாவது காரியமாக என்ன செய்வோம், அது எப்படியாக வந்து அது பெற்றுக் கொள்வதற்கு வந்து நம்ம வந்து தூண்டப்படுவோம், டிவைசஸ் வந்து பண்ணி தூண்டப்படுவோம். ஆறாவது காரியம் வந்து என்ன நடக்கும், வந்து இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது வந்து கடைசியில் செஞ்சிடும், பாவத்தை கொண்டு வந்து விட்டுவிடும். ஆறு காரியங்களை வந்து பிசாசு வந்து செஞ்சு விடுவான் இந்த டெம்டேஷன் மூலமாக. கடைசி எண்டாகிறது பாவம். அப்போ இந்த பாவம் வந்து செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாக்க, அதுக்கு உண்டான அந்த கான்சிக்வன்சஸ் ஏற்பட்டு விடும். ஒவ்வொரு பாவத்துக்கும் என்ன செய்யறது, ஒரு கான்சிக்வன்சஸ் வந்து இருக்கிறது. ஸோ சும்மா வந்து அது போகாது, ஒரு டெம்டேஷன். அந்த டெம்டேஷன்ல வந்து இந்த நான்கு, இந்த ஆறு காரியங்களை வந்து நம்ம நாலு பிரதானமான காரியங்களை பார்த்தோம். ஐந்தாவது காரியம் வந்து அடைகின்ற வழிகள். ஆறாவது காரியம் வந்து அங்கே பிசாசு வந்து பாவத்தை விளைவிக்க வைக்கிறதான காரியம். ஸோ முக்கிய நோக்கமே என்ன, டெம்டேஷனுடைய கேரக்டர் வந்து கவர்ச்சியில் தொடங்கி கடைசியில் வந்து ஆறாத பாவத்தில் வந்து முடிகிறது தான் காரியம். ஸோ இந்த காரியங்களுக்கு பின்னாக யார் இருக்கிறது, டெம்டர் சாத்தான் இருக்கிறான். ஸோ அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இது கொடுமையான அந்த ஈவில் ஸ்பிரிட்டுகள்னால வந்து போடக்கூடிய காரியம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் சில வேளை வந்து அவன் ஒரு ஆட்களை வச்சிருப்பான், ஒரு கவர்ச்சியின் ஆவி வந்து கவர்ச்சியை காட்டுகிறதாக இருக்கும், மாயின் ஆவி மாயை காட்டுகிறதாக இருக்கும், இச்சையின் ஆவி இச்சையை உண்டாக்குறதாக இருக்கும், இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஃபேண்டசி வந்து ஸ்பிரிட் ஆஃப் ஃபேண்டசிகளை வந்து மைண்டில் வந்து அந்த தீய கற்பனைகளும் தீய சிந்தனைகளும் கொண்டு வந்து போட்டு நம்மை அதை பாவம் செய்யத்தக்கதாக தூண்டி கடைசியில் வந்து பாவத்தில் கொண்டு வந்து விடும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இந்த ஆறு வகையான இந்த காரியங்களும் முக்கியமாக பிரதானமாக இந்த நான்கு வகையான காரியங்கள் இந்த டெம்டேஷனுடைய கேரக்டராக இருக்கிறது. அதை நம்ம வந்து புரிந்து கொண்டோமேனால் நாம் அதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஆதியாகமும் 8:2 கூட சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. ஸோ மனுஷனுடைய இருதயத்தை வந்து சாத்தான் பொல்லாத நினைவுகளாலே கெடுத்து போட்டு வந்து வைத்திருக்கிறான். அதுக்கு மனுஷன் வந்து இடம் கொடுத்து வைத்திருக்கிறான். ஸோ இருதயத்தின் நினைவு வந்து கெட்டு போறதுக்கு வந்து காரணமாக எது இருக்கிறது, கவர்ச்சி மாயை இச்சை. இந்த மூன்று காரியம் வந்து நம்முடைய மனதை பாதிக்கிறதாக இருக்கிறது. ஆகாத சிந்தனை, தகாத சிந்தனையை, ஈவில் ஃபேண்டசியும் வந்து உண்டாக்கிவிடுகிறது. அதைத்தான் அதிகம் 8:2 வந்து பார்க்கிறோம். சரி, இன்னும் இதை டீப்பாக பார்க்கும் பொழுது இந்த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ்னா என்ன, லஸ்ட் ஆஃப் த ஐனா என்ன, ப்ரைட் ஆஃப் த லைஃப்னா, அதாவது வந்து டீட்டெயிலாக மாம்சத்தின் இச்சையை பற்றி 1 Corinthians 6:13 நம்ம வந்து வாசிப்போம். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். ஸோ முன்பு சொன்னது போல நான் இமிடியேட்டா நினைக்கிற வந்து வேசித்தன உபச்சாரம் அப்படின்றதான் வந்து நமக்கு இதனால் வரைக்கும் கண்களில மாம்சத்திருச்சியாக உறுதி கொண்டு வந்தது. ஆனால் இதுவரைக்கும் வந்து போஜனத்தை பற்றி யாரும் வந்து அவளுக்காக அக்கறை கொண்டதில்லை. ஸோ வயிற்றுக்கு போஜனம் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஸோ திறந்துட்டு பாவம் அப்படின்ட்டுலாம் கூட இருக்குது. உணவு பிரியர்கள் உணவை வந்து அதிக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு வியாதிகள்லாம் வந்து கஷ்டப்படுறது, அல்லது உணவை பிரதானம் சொல்லிட்டு வந்து நேசிக்கிறது, உபவாசம் இருக்கிறதுக்கு வந்து மனம் இல்லாத போகிற காரியங்கள், இதெல்லாமே வந்து என்னது அப்படின்னாக்க மாம்சத்தில் ஒரு வரக்கூடிய காரியம்தான். நீங்க பாத்தீங்கன்னாக்க ஈவன் வேசித்தனத்தை சொல்றதுக்கு முன்னாடி வந்து போஜனத்தை பற்றி ஆண்டவர் இங்க முதலாவது சொல்லுகிறார்.
அவர் ரெண்டாவதுதான் வந்து இந்த மற்ற வேசித்தனத்தை பற்றிலாம் வந்து சொல்கிறாரு. இங்கே வயிற்றுக்கு போஜனும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனால் தேவன் இதே மதையும் அழிய பண்ணுவார். இதெல்லாம் அழிஞ்சு போகிறது. சரீரமும் வேசித்தனத்துக்கு அல்ல. ஸோ உபச்சாரம் வேசித்தனத்தையும் வந்து சரீரத்தில் வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னாக்க, இது கர்த்தருக்கு உரியது. கர்த்தர் வந்து சரீரத்துக்கு உரியவர். ஒரு வார்த்தை இருக்குது, இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம். ஸோ இந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து இந்த அசுத்தங்களினால வேசித்தன உபச்சாரம் காம விகாரம் இவன் பெருந்துண்டி கூட இப்போ சேர்த்துக்கலாம். அந்த வசனத்தின் மூலமாக பெருந்துண்டி இது போன்ற காரியங்களால வந்து என்ன செய்யணும், நம்ம தீட்டு கொடுத்தினாக்க தேவன் அதை கண்டிப்பாக அதை கேட்டு விசாரித்து அதை தண்டிப்பார். அந்த பாவத்தில் வாழக்கூடிய அந்த பாவத்தை செய்யக்கூடிய மனுஷன் வந்து தண்டிக்கிறார் அப்படின்ட்டு இருக்குது வந்து. ஸோ தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்து போட்டால் அவனை தேவன் கெடுப்பார். ஏன்னா சரீரத்தில் வந்து வேசித்தனத்தை விவசாயத்தை வந்து பண்ணுவதற்கு அது இடமல்ல, அது கர்த்தருக்கு உரியது அப்படின்ட்டு இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இது என்னுடைய சரீரம், இது என்ன வேணாலும் பண்ணுவோம், இதுக்கு ஆறு திட்டம் மேக்கப் போடுவேன், இந்த சரீரத்துக்கு வந்து போதை வஸ்துகளை வந்து கொடுப்பேன், இந்த சரீரத்துக்கு விரும்பின உணவுகளை கொடுப்பேன், இந்த சரீரம் வந்து என்னென்ன மனம் போன போக்கில் வந்து என்னென்ன விச்சைகளை வந்து விரும்புதோ அதெல்லாம் வந்து நான் வந்து செய்வேன். அது எனக்கு வந்து பெருசு இல்லை. என்ன எனக்கு சரீரம் இந்த வாழ்க்கை, அது எனக்கு இவ்வளோ நாளுக்கு தான் இருக்கு, வந்து இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நான் கேட்டிருக்கிறேன், நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இப்படி வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அறிவு கிடையாது. இது சரீரம் என்பது தேவனுடைய ஆலயம், இது கர்த்தருக்குரியது. ஸோ தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் அப்படின்ட்டு வேதத்தில் வந்து ஆண்டவர் வந்து எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அதனால வந்து இந்த மாம்சத்தை வச்சு குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஃபுட்டும் ஒன்று முக்கியமானது, அதுதான் நான் முக்கியமாக சொல்ல வரேன். நான் வந்து மற்ற காரியங்கள் நமக்கு ஈஸியாக விளங்கிடும் பாவம்னு சொல்லிட்டு வந்து, ஆனால் ஃபுட்டை பற்றி யாரும் அவ்வளோக்கா நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம், கண்டுக்கிட மாட்டோம். ஆனால் இங்கே ஆண்டவர் வந்து அதை பற்றி எழுதி வச்சிருக்கிறார். சிறப்பு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஃபுட்டும் வந்து மாம்சிகிச்சையில் வந்து வருகிறது. கிறிஸ்தவர்களாக நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். திடீர்னு வந்து வேசித்தன உபச்சாரம் வந்து ஓகே, நம்மளால் வந்து அது இப்போதைக்கு வந்து என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த மாதிரியான பாவங்களும் நினைவுகளை விட்டு ஓடி வந்துட்டோம். பிசாசுடைய பிடியிலிருந்து தப்பிச்சு இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டு ஆண்டோட பிள்ளையாக வந்து மாறிட்டோம். அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த மாதிரியான காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஃபுட்டில் ஈஸியாக மாட்டிக்குவாங்க. ஸோ அதை குறித்து நம்ம வந்து என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னும் அப்படிப்பட்ட மற்ற வேசித்தனத்தின் காரியங்கள் அல்லது விபச்சாரத்தின் காரியங்களுக்கு வந்து பிசாசு உந்த கூட செய்யலாம். ஸோ அதை குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவரங்க சொல்கிறாங்க. அதே ஒன்று குறைந்தர் 6:18-20, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், வேசித்தனம் செய்கிறவன் தன் சுயசரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்கள் தங்கி இருக்கக்கூடிய பரிசுத்தாவின் ஆலயமாக இருக்குது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறிவீர்களா? கிரியத்து கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஸோ நம்ம சரீரத்தினாலும் நம்முடைய ஆவினாலும் என்ன செய்யணும், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆகையினால தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய இந்த சரீரத்தை நம்ம வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னாக்க இந்தபடியான அசுத்தமான பாவத்திற்கு என்ன செய்யணும், விலகி ஓட வேண்டும். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் அப்படின்ட்டு இருக்கு. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வேசித்தனம் செய்யத்தக்கதான சூழ்நிலைகள் வந்த பொழுது அங்கே யோசிப்பு என்ன செய்தார், ஓடினார். யாரோட அருமையில் இருக்கிறார், அவர் வந்து அங்கே போத்திபார் என்கிறதான ஒரு பெரிய அதிகாரி, அவன் பார்வோனுக்கு கீழே நெக்ஸ்ட் இன் கமாண்ட் வந்து இந்த போத்திபார். ஸோ நெக்ஸ்ட் இன் கமாண்ட் கிளால வந்து இருக்கிறான். அவனுடைய வீடே வந்து ஒரு அரண்மனையாக இருந்திருக்கணும். ஸோ அவன் கட்டின ஒய்ஃப் வந்து எப்படி இருக்கும், அவன் வந்து ஏறக்குறி அவளும் ஒரு ராணி போல தான் வந்து இருந்திருப்பாங்க. வந்து யோசனை பாருங்க, எகிப்திய மன்னனுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவன் தான் இந்த போத்திபார் என்கிறவன். இந்த போத்திபாரோட அரண்மனையில தான் இவன் முதலாவது வந்து வேலை செய்தான். ஸோ அப்போ அங்கே அவனுக்கு வந்து சோதனை வரும் பொழுது அங்கே கத்தோட கிருப்பினால அவன் அங்கே விலகி ஓடுகிறான் அந்த வேசித்தனத்திற்கு. அப்படிப்பட்டதான ஸ்பிரிட் இன்னைக்கு வந்து நமக்கு வேணும். அப்படிப்பட்டதான பாவம் வரும் பொழுது வந்து ஐ ஆம் த மேன் ஆஃப் ஜோசப். ஸோ நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், இந்த பாவத்திற்கு இந்த பாவ சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி வந்து ஓடணும், விலகி வந்து ஓடணும். ஸோ சரி, பிசிக்கலாக வரும்பொழுது வந்து அது விலகி ஓடலாம்.
ஆனா அது சிந்தனையில வரும்போது எங்கிட்டு விலகி ஓடுறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க. சிந்தனைகள்ல அந்த மாதிரியான வேசித்தனமான இச்சையான விபச்சாரமான காரியங்கள் வரும் பொழுது யோசிப்பு ஓடின போல வந்து நம்ம எங்கிட்டு ஓடுறது, சிந்தனையில இருந்து எங்கிட்டு ஓடுறது அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ அப்போ சிந்தனையில் அந்த மாதிரி காரியங்கள் வருது அப்படி அப்படின்னாக்க வந்து நம்ம என்ன செய்யணும், பின்னாடி அந்த சில வசனங்கள் இருக்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சிந்தனைகளில் வந்து என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது சிந்தனைகள் வந்து மறுரூபமாக வேண்டும். ஸோ நம்முடைய சிந்தனைகள் அப்படி பேசித்தனத்துக்குரிய சிந்தனைகளாக அல்லது விவசாயத்துக்குரிய சிந்தனைகளாக இந்த உலகத்தை நிச்சயக்குரிய சிந்தனைகளாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் என்ன செய்யப்படவில்லை, அது தேவனுக்கு வந்து மறுரூபமாக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னாக்க, நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளால் வந்துட்டோம், வந்த பிற்பாடும் மேஜிக் அந்த சிந்தனையில மாறிடாது, கண்டிப்பாக மாறவே மாறாது. ஸோ இந்த பழைய மனுஷன் வந்து என்ன செய்யும், இந்த பழைய பாவ வாழ்க்கையிலிருந்து இந்த சிந்தனைகள் வந்து அப்படியே தான் இருக்கும், மேஜிக்காக மாதிரி டக்குன்னா மாறிடாது. ஆனால் வந்து இந்த சிந்தனைகள் வந்து சிலவங்களுக்கு வந்து ப்ராப்ளி பலதரப்பட்ட சிந்தனைகள் வந்து ஒருபாடான சிந்தனைகள் வந்து போயிடும் சீக்கிரமாக, ஆனால் சிலவங்களுக்கு சில சிந்தனைகள் வந்து அப்படி ஸ்ட்ராங் ஹோல்டாகிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நான் எல்லா சிந்தனைகளும் பற்றி சொல்லலை, வந்து எல்லா சிந்தனைகளும் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்குள்ளால் வந்து ஒரு பாடும் என்ன சொல்கிற மாதிரி அப்படின்னாக்கா வந்து இந்த சிந்தனைகள் வந்து விசுவாசிகளாக நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிந்தனைகள் வந்து இந்த போராட்டங்கள் வந்து இருக்கும், மைண்ட் வந்து ஒரு பேட்டில் ஃபீல்டுன்னு வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்குது. ஸோ எபேசியர்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது பழைய மனிதனை வந்து கலந்து போடுறன்ட்டு ஒரு வசனம் இருக்குது, அங்கே நீங்கள் பார்க்கலாம் 22வது வசனத்தில், அந்தபடி முந்தின நடக்கைகளுக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை. ஸோ அந்த மோசம் போக்குற இச்சைகள் வந்து எங்கிருந்து வந்திருக்கிறது, பழைய மனுஷன்கிட்ட இருந்து வந்திருக்கிறது. அப்போ நம்ம அந்த மனுஷன் என்ன செய்யணும், களைந்து போட்டு, நீங்கள் என்ன செய்யணுமோ களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. ஸோ அந்த புதிதான ஆவி எங்கிருந்து வருகிறது நமக்கு வந்து, அது பரிசுத்த ஆவின் இடத்துலேருந்து வருகிறது. மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய செயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளுங்கள். ஸோ இந்த புதிய மனுஷனை நம்ம வந்து என்ன செய்யணும், தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா 17வது இடத்துல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். ஸோ வீணான சிந்தனை நமக்குள்ள வந்து என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அதன்படி நடக்கக்கூடாது. ஸோ இந்த பழைய மனுஷன் இந்த இச்சைக்குரிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் வந்து வைத்திருக்கக்கூடிய மனுஷன், இவரை நம்ம என்ன செய்யணும், வந்து கலந்து போடணும். இதை கலந்து போடாத வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது, சிந்தனையில் வந்து விடுதலை வந்து வராது. இதுக்கு வந்து பரிசுத்தாவினுடைய அந்த ஒத்தாசை வந்து வேண்டியது இருக்கிறது. நம்முடைய உள்ளம் வந்து புதிதான உள்ளமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் புதிய ஆவி நம்மளுடைய இருதயத்தில் வந்து வரணும். ஸோ அந்த புதிய ஆவி வரும் பொழுது தான் வந்து என்ன செய்ய முடியும், இந்த புதிய சிந்தனைகள் வந்து நமக்குள்ளால் வந்து பிறக்கும். ஸோ நம்முடைய ஆவியிலே வந்து நாம் புதிதாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தம் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனசில் எடுத்து என்ன செய்யணும், தரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கிறார். ஸோ பாருங்க வந்து பரிசுத்தம், மெய்யான நீதி, பரிசுத்தம், தேவனுடைய சாயல், இந்த மூன்று வந்து உள்ளடங்கிய தான் புதிய மனுஷன், அவனை வந்து தரித்துக் கொள்ளணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஒன்று கொரிந்தியர் 7:2 நம்ம வந்து வாசிக்கிறோம், இந்த மாதிரியான காரியங்களுக்கு வந்து பவுல் வந்து ஒரு சஜஷன் சொல்கிறாங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன். ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடவுகளாக இருக்க வேண்டும். ஸோ வேசித்தனம் இருக்கக்கூடாது அப்படின்னாக்க, உபசாரம் இருக்கக்கூடாதுனாக்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கல்யாணம் பண்ணி இருங்க அப்படின்றாரு. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, கல்யாணம் பண்ணாலும் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்துடுது. கொஞ்சம் காலம் வரைக்கும் வந்து மனைவியோடு வந்து வாழ்ந்திருக்கும் பொழுது நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க, அவர் என்ன பண்ணு வந்து வந்து மனைவியோட இருக்கக்கூடியது வந்து போர் அடித்து போயிருக்கு. வந்து அவர் வெளியே இருக்கக்கூடவங்க பார்த்தா வந்து அவள்கிட்ட ஒரு ரெண்டு கேரக்டர் நல்லபடியாக தெரிஞ்சுனாக்க வந்து நம்ம பிடிச்சமாக இருக்குது அப்படின்னாக்க நம்ம என்ன செய்வோம், அடே நம்ம ஒய்ஃப்ட்ட இல்லாத வந்து இவள்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து செய்வோம், கவர்ந்து இழுக்கப்படுகிறது. அங்கே மனசு கவர்ந்திருக்கப்படு என்ன பண்ணப்படுது, ரெண்டு கேரக்டர் தான் வந்து ப்ராப்ளம் நமக்கு பிடிச்சதாக இருக்கும். நம்ம எல்லா நேரத்துலையும் வந்து நம்மகிட்ட ஏதாவது பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் வந்து ஒருவேளை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா வந்து இந்த மாதிரி நடந்திருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்சதெல்லாம் அந்த கேரக்டரில் அந்த நமக்கு யாரோ சம்திங் ஒரு எக்ஸான ஒரு
ஆளை வச்சு எல்லாத்தையும் வந்து போடுறது. அது போல உங்களுக்கு அது வந்து அதுக்கு தகுதியா இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நமக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த நமக்கு பிடிச்ச அடுத்த ஆட்கள் மேல வந்து வைக்கிறது, அது மாயான காரியமா இருக்கும். சோ கடைசியில் என்ன பண்ணும்போது அப்படிப்பட்ட ஆட்களை வந்து இருதயத்தில் வந்து என்ன செய்யும், எச்சிக்க தோணும். அவருடைய அழகை நீ இருதயத்தில் இச்சிக்காதே, அது கேரக்டரா கூட இருக்கலாம். அடுத்த மனைவி பாருங்க, அடுத்த மனைவி வந்து நம்ம மனைவிமார்களை காட்டிலும் அடுத்தவனுடைய மனைவி கிட்ட, அல்லது மனைவி கூட வச்சுக்கோங்க, அல்லது வந்து அடுத்த பெண் கல்யாணமாக அது பெண்ணு கூட வந்து அவங்ககிட்ட வந்து சில நல்ல கேரக்டர் வந்து நம்ம மனைவியை காட்டில் வந்து இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது நமக்கு என்ன செய்யக்கூடாது, கவர்ச்சியாக பிசாசுக்கு இடமளிக்கத்தக்க விதத்தில் அது நமக்குள்ளால் வந்துடக்கூடாது. அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நீங்கள் பாருங்க வந்து சீரியலில் அது இதில் எல்லாத்தையும் காட்டுறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரா மெரிட் அஃபேர்ஸ் காட்டுறான். ஒருவேளை வந்து இவன் சொசைட்டி நடக்கிறது காட்டுறானோ இல்லையோ, இந்த மாதிரி காட்டுற நிமித்தம் வந்து இது இன்னும் மக்களை வந்து என்ன செய்யுது, அப்படிப்பட்டதான பாவத்துக்குள்ளால வந்து ஊக்குவிக்குது. பிசாசு எப்படியெல்லாம் வந்து இன்ட்யூஸ் பண்ணுறான் இன்னைக்கு வந்து. அதனால தான் டிவி சீரியல்லாம் வந்து பார்க்காதீங்க, அந்த ஸ்பிரிட், அந்த பொல்லாத ஸ்பிரிட்லாம் அந்த வீட்டுக்குள்ளால வந்து இறங்கும், ஜப பிரசனம் போயிடும். இன்னைக்கு உன் வீட்டில் இந்த மாதிரி டிவிலாம் வந்து ஓடவே கூடாது. அல்லது ஒருவேளை கம்ப்யூட்டர் வச்சுருந்தனாக்க கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான காரியங்கள் வந்து ஓடக்கூடாது. அப்படி ஓடிச்சு அப்படின்னாக்க வந்து அங்கே அந்த மாதிரியான சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அப்படிப்பட்டதான ஸ்பிரிட் உன் வீட்டுக்குள்ளால் வரும், உன்னை வந்து டெம்ட் பண்ணுவோம். யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உன்னை வந்து டெம்ட் பண்ணுவோம். நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் ஆல்ரெடி ஒரு யுத்த காலத்தில் இருக்கிறோம். ஸோ ஜெயிக்கணும் அப்படின்னாக்க வந்து சும்மா இன்டென்ஸான வார்ஃபேருக்குள்ளால் வந்து திடுதிப்புன்னு வந்து போயிட்டு வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது. அது வரும்பொழுது ஆரம்பத்திலே வந்து அதனுடைய காரியங்களை நாம் பகுத்தறிந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு கவர்ச்சியாக இருக்கும் போதே நீ அறிஞ்சால் தான் அதை குறித்து வந்து ஒரு ஜெயம் உனக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னாக்கா வந்து என்ன செய்யாது, வராது. ஸோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ். ஸோ கர்த்தர் நமக்கு கொடுத்தது வந்து போதும் என்ற மனிதருடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். செல்வத்துக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய மனைவியில் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்த மனைவி உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், இது வியாதி வந்தால் வியாதி வராட்டியும், என்ன வந்தாலும் பிறர் முகம் பாராமல் அப்படின்னு சொல்லிட்டு கவனம் கொடுத்து நம்ம ஏற்றிருக்கிறோம். இது ஆணுக்கும் பிறந்து பொண்ணுக்கும் பிறந்தும். இதை கேட்குறவங்க ஒருவேளை யாராகவும் இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிறோமா, நம்ம மனைவி விட்டு வந்து இச்சித்து இருக்கிறோமா, கண்டிப்பாக வந்து வரும். நம்ம 100% பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏமாற்ற முடியாது. ஸோ அப்படி இப்படி அப்படி இச்சம் வருது அப்படின்னாக்க வந்து அடுத்த பெண்களின் மேலே வந்து கல்யாணம் ஆன பெண்களோ அல்ல கல்யாணம் ஆகாத பெண்களோ அவள் மேலே வந்து இச்சம் வருது, நம்ம ஒய்ஃபு பற்றி அந்த கம்பாரிசன் வருது அப்படின்னாக்க நம்முடைய இருதயம் சரியில்லை. அது தேவனுடைய வழியிலிருந்து விலகி இருக்கிறது. மேலும் அது சாத்தானுக்கு அது தூது போகக்கூடியதாக இருக்கிறது. சாத்தான் ஏற்கனவே வழியை வந்து டென் பண்ணக்கூடிய ஆள். நீ அதை விட்டுட்டு போயிட்டு நீ இதெல்லாம் விட்டுட்டு அப்படின்னாக்க வந்து அவன் உட்காரதுக்கு இடம் கொடுத்தா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உட்காரதுக்கு இடம் கொடுத்தா என்ன செய்வான்னா படுக்கிறதுக்கு பாய் கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தா அப்படிப்பட்ட ஆள். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால இப்படிப்பட்டதான கம்பாரிசன் நம்ம நாம் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறோமா, அந்த மாதிரி ஒய்ஃபில் திருப்தி இல்லாத காரியங்கள், கணவனில் திருப்தி இல்லாத காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளில் திருப்தி இல்லாத காரியங்கள், பிள்ளைகளையும் கம்பேர் பண்ணுற காரியம், அடுத்த பிள்ளைகளோட கம்பேர் பண்ணக்கூடிய காரியங்கள், இதெல்லாமே வந்து டெம்டேஷனுடைய வகைகள். ஒரு அந்த மாதிரி கம்பாரிசன் வருது அப்படின்னாக்கா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் த கேரக்டர் ஆஃப் டெம்டேஷன். அது இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ரெவி பண்ணி நீங்கள் வந்து வெற்றி சேர்க்கணும். நீங்கள் அது ரொம்ப ஈஸி, அதாவது அது விட்டு வளர்ந்துச்சு அப்படின்னாக்கா வந்து கஷ்டம். சயின்ஸில் ஒன்று சொல்லுவோம், ஒரு பேக்டீரியா ரெண்டு பேக்டீரியா உள்ளே போச்சுனாக்கா வந்து அதை கொள்வது வந்து ரொம்ப ஈஸி. அது விட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 1 hour வந்து படபடன்ட்டு 1, 2, 4 அப்படியே எக்ஸ்போனன்ஷியலாக போயிட்டே இருக்கும், படபடன்னு ஆகிடும். ஸோ அதே போல் தான் வந்து பிசாசு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இது அவ்வளோ வந்து அட்ராக்ஷனாக, அவ்வளோ என்டைசிங்கான வேர்ல்டு இது வந்து இன்றைக்கு. ஸோ ஒரு ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா பிற்பாடு அதுலேருந்து மீள்றது வந்து நமக்கு அது ஒரு கடினத்தின் பாதையாக இருக்கும். அதை விட்டு வெளிவரணும், அந்த போராட்டத்தில் அந்த வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் வெற்றி தருவார்.
ஆனால் இது நம்ம ஜாக்கிரதை முன்கூட்டியே அறிந்து கொண்டோம்னால் அந்த வழியில் போகாதபடிக்கு இருந்தால் அது இன்னும் சாலை சிறந்தது. அதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ் ரொம்ப மோசமான வந்து ஒரு காரியம். அதில் உணவும் அடக்கம் ஆயிருக்கும். அடுத்து வரக்கூடிய வேஷத்தனங்கள், விபச்சாரங்கள், இந்த காரியங்கள்லாம் நம்முடைய சிந்தனை எப்படி பாதிக்கிறது என்பதை குறித்து நாம் வந்து அறிந்தோம். ஒரு எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர்ஸ் நமக்கு வந்து எப்படி வேணாலும் வந்து வரலாம். கல்யாணமான பெண்கள்லேருந்து வரலாம், கல்யாணம் ஆகாத பெண்கள்லேருந்து வரலாம், வேலை ஸ்தலத்தில், சர்ச்சில் எத்தனை பேர் பார்க்குறோம். ஸோ எப்படி நம்ம வந்து கவர்ந்தெடுக்கப்படுகிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்முடைய அந்த நம்முடைய அந்த ஃப்ளஷை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அடுத்து லஸ்ட் ஆஃப் த ஐஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜெனிசிஸ் 3:6 அங்கே பார்க்குறோம். ஆதியாகமம் 3:6 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது சிறியானவள் அந்த விருச்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தி தெளிவிக்கிறதுக்கு எச்சிக்கப்படத்தக்க விருச்சமுமாக இருக்கிறது என்று கண்டு, என்று கண்டு பாருங்க, பார்வைக்கு இன்பமும் என்று கண்டு. ஸோ இங்கே வந்து அந்த பழத்தை பார்த்து அவங்க வந்து அதை பார்த்து நிறைய காரியங்கள் வந்து பண்ணுறாங்க. அதே அந்த 3 காரியங்கள் வருகிறது இங்கே பாருங்க. நீங்கள் நிறையா இங்கே நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த இடத்துல நான் அந்த 3 காரியங்களை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஆனால் இங்கே வந்து அந்த லஸ்ட் ஆஃப் த ஐஸை வந்து சொல்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். வந்து கண்களின் இச்சையை குறித்து சொல்லும் பொழுது வந்து சாதி தகப்பன் தாய் அவங்க வந்து விழுந்தது இப்படிதான் விழுந்தாங்க. கண்களின் இச்சையில் வந்து விழுந்தாங்க. அவங்க கண்களின் இச்சையினால பிசாசு அவங்கள வந்து விழ தெளிந்தான். டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படின்ட்டு வந்து பாவம் கடைசியில் வந்தது. அந்த பாவம் வர்றதுக்கு முன்பாக என்ன டெம்டேஷன் அவங்களுக்கு வந்தது அப்படின்னு தெரியுமா? அது வந்து கண்களின் நிச்சயம் டெம்டேஷன். கண்களின் நிச்சயான அந்த டெம்டேஷன் பிசாசு கொண்டு வந்து போட்டு அங்கே அவர்களை ஜெயித்தான் என்று சொல்லும் பொழுது அங்கே டிஸ்ஒபீடியன்ஸான அந்த பாவம் தேவனுக்கு விரோதமாக செய்யப்பட்டது அவர்களாலே. அதனால் அடைந்த ஆக்கினைகள், அதனால் அடைந்த அந்த துயரங்கள், அந்த கான்சிக்வன்சஸ். ஸோ ஒவ்வொரு சின் செய்யும் பொழுது ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்குது, சும்மா இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. நியாயாதிபதிகள் 14:3 வந்து எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 14:3 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே அவன் இங்கே வந்து சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 14:3 அதில் பார்த்தீங்கன்னாக்க, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அந்நிய ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணை இவன் வந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். இவனும் நசரேட். அதை பற்றினா அந்த வவுசி எல்லாம் எல்லாமே நமக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து சிம்சோன். ஸோ கண்ணுக்கு பிரியும், அங்கே கண்களின் இச்சை வருகிறது. ஸோ ஒய்ஃபுக்காக அங்கே வந்து அடுத்த தேவன் அறியாத அந்த பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுறான். இன்னைக்கு எத்தனை இப்போ ஆட்கள் பாருங்க, வந்து கட்டுனா இவ்வளோ தான் கட்டுவேன், இவ்வளோ அழகாக இருக்கிறான், புறம்பான காரியங்களை பார்த்து ஏமாந்து போயிடுறது. அழகு, செல்வம், படிப்பு, நடத்தை அல்லது சில கேரக்டர்னால் கவரப்படக்கூடிய காரியங்கள், இதனால கவரப்படுறது. பாருங்க, உள்ளான காரியத்தை வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. இந்த பெண்ணு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா, எவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுவாங்க, அபிஷேகம் பட்டிருக்கிறாங்களா, இவங்க அந்நிய பாஷையில் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஆளா, அப்படிதான் ஜெபிக்கக்கூடிய ஆளாக இருந்தால் தான் வந்து நீங்கள் கஷ்டப்படும் பொழுது, கணவன்மார்களாக நாம் கஷ்டப்படும் பொழுது நம்மளோட மனைவி வந்து நமக்காக என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனைவிமார்களும் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கூடிய மற்றவர்கள், மற்றவர்களோட மனைவிமார்கள் எப்படி நாம் ஜெபித்தா அவங்களும் வந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அதனால தான் வந்து முத முத நம்ம வந்து இந்த மென்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பித்த உடனே கையோட வந்து கையா என்ன செஞ்சோம், அந்த உமன்ஸ் பிரேயர் ஃபெலோஷிப் வந்து ஆரம்பிக்கத்தக்கதான முயற்சிகள் எடுத்து அதை ஆரம்பித்தோம். இன்னைக்கு நம்மளை காட்டில் அவங்க வந்து நல்லபடியாக வந்து போயிட்டு இருக்கிறாங்க. 22 பேர் சில பேரில் வந்து 30 பேருக்கு கூட வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. என் மனைவி சொல்லுவா, ப்ரேயர் லிஸ்ட்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சொல்கிறதுக்கே வந்து நேரம் போதில்லை அப்படின்ட்டு. அவ்வளோ பேர் வந்து கூடி ஜபிக்கிறாங்க பெண்கள். கத்திருக்காங்க, நான் நன்றி செலுத்துக்கிறேன். அன்றைக்கு நம்ம அற்பமாக ஆரம்பித்தது, இன்றைக்கு அது நல்ல கனி கொடுத்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கணும். இன்னைக்கு
இன்னைக்கு அதையும் வந்து இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகள வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். நம்ம கண்டிப்பா அது மறந்துடக்கூடாது. வந்து நம்முடைய நம்முடைய சன், நம்முடைய டாட்டர், அவங்களுக்கு இதை வந்து நம்ம உட்புகுத்தணும். எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கை துறையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணணும். எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். படிக்கிறதுக்கு, பேஸ்பால் விளையாடுறதுக்கு, பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு, கேரம் போர்டு விளையாடுறதுக்கு, இங்கே கூட்டிட்டு போகிறதுக்கு, அங்கே கூட்டிட்டு போகிறதுக்கு. இந்தியன் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்க வந்து பாவம் பிள்ளைகளை வந்து விடாது துரத்திட்டு போவாங்க. எல்லா நேரத்திலையும் வந்து ஒரு உன்னவர் கேப் இருக்கக்கூடாது. எல்லாத்துல கொண்டு போய் வந்து நுழைச்சிருவாங்க பிள்ளைகளை. பாவம் அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நல்ல வேலை இந்த கொரோனா வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டை கொடுத்துருக்குது. இதை மீறி போகிற ஆட்களும் வந்து உண்டு. எல்லாத்துலேயும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் வந்து வாழ்க்கை துணை எடுக்கிறதுக்கு வந்து பெற்றோர் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணுறாங்க, எவ்வளோ தூரம் ஜெபிக்கிறாங்க, எப்படி இன்னைக்கு வந்து பிள்ளைகள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கிறாங்களா, தேவ சித்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களா, இல்லை சிம்சோன் மாதிரி வந்து கட்டினா அவளை தானே கட்டிவேன்னு சொல்லிட்டு போகிறாங்களா, என்ன கிரைட்டீரியா வச்சுக்கிறாங்க மனைவிமார்களை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த காரியங்கள் நம்ம என்ன சொல்லணும், சாட்சியாக சொல்லணும். நாம் எப்படி நம்முடைய மனைவிமார்களை வந்து கரம் பிடித்தோம், எப்படி நம்முடைய மனைவிமார்களை கொண்டு நமக்கு ஆண்டவர் வந்து இதுதான் மனைவின்னு வந்து காட்டினார், எப்படி நம்முடைய சாட்சி இருந்தது. இன்றைக்கி நான் ஒவ்வொருத்தட்டே சொல்லிட்டு இருப்பேன், புதுசாக யாராவது கல்யாணம் பிடிக்க போகிறாங்கனாக்கா வந்து நான் எப்படி கல்யாணம் பண்ணேன்னு வந்து அவனுக்கு சொல்லுவேன். நான் வந்து நீ ஆண்டவர்கிட்ட வந்து பேச சொல்லி கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிரியமானவர்களே, நான் இன்னைக்கு ஒரே ஒரு சாட்சியை நான் என்ன சொல்கிறேன். நான் வந்து நான் கல்யாணம் பிடிக்கும் பொழுது வந்து 10 பெண்ணை பார்த்து 20 பெண்ணை பார்த்து நான் கல்யாணம் முடிக்கல, ஒரே ஒரு பெண்ணை தான் பார்த்து கல்யாணம் முடிச்சு, அவ்வளோதான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் வந்து நடத்திட்டு போனார், அவ்வளோதான். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணும் இன்னைக்கு வந்து. ஸோ கண்களின் இச்சைகளின் பிரகாரமாக வந்து போகக்கூடாது. அது ரொம்ப வந்து முக்கியம். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இன்னைக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுக்குறோம். அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், நல்ல சம்பளம் வாங்கணும்னு கேட்குறது, என் ஜாதிக்குள்ளேயே வந்து வேணும்னு கேட்குறது, இப்படிலாம் வந்து வகையறுத்து கேட்குறது உண்டு. ஆனால் முதலாவது தேவனுடைய காரியத்தை கடன் கொடுக்குறியா. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு இருந்தார், இங்கே வந்துட்டு அவரை போயிட்டார் சாப்ட்வேர்னால, கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் வந்தார். அவட மனைவி பிள்ளைகள்லாம் பார்த்தேன், என்னோட வந்து ஜெபம் பண்ணுவார். அவங்க கேட்பேன், பிள்ளைகள் வந்து இப்படி எப்போ 12th இதை படிச்சுட்டு இருந்தாங்க கேட்டேன். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து கல்யாணம் முடிக்கும் போது என்ன செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் ஜாத்தியில தான் வந்து பூனை பார்ப்பேன் அப்படின்னார். வந்து சரி பார்த்துக்கிடும். அப்போ வேற அவங்க வேற மாதிரி போட்டானாக்க வெற்றியே பிடிவே அப்படின்றார். யாரையும் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆள். ஏன் ஜாதி வேலை இவ்வளோ வந்து இதாக இருக்கிறியே, நீ வந்து ஒரு வார்த்தையாவது வந்து சொன்னியா என் பிள்ளைகளுக்கு ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை எடுப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு கூட என்ன செய்யல, முதலாவது அந்த கிரைட்டீரியா இருக்கணும். எடுக்கக்கூடிய பொண்ணு மாப்பிள்ள வந்து ரட்சிக்கப்பட்டவனாக ரட்சிக்க, அப்புறம் பாருங்க எல்லாத்தையும் வந்து. அது முத வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து இன்னைக்கு விட்டுறோம். ஸோ சிம்சோன் என்ன பண்ணா, அப்படித்தான் எல்லாத்தையும் விட்டுட்டான். கண்ணுக்கு வந்து அழகா இருக்க போய் வந்து தேடினா, அவன் என்னென்ன கான்சியஸ் அடைந்தான்னு வந்து இருக்கிறதா இல்லை சொல்றதுக்கு நேரம் இல்லை. பின்னாடி 16வது அதிகாரத்தில் பாருங்க, நியாயாதிபதிகள் 16:1 இப்படி அவன் கண்ணை தேடி கண்ணுக்கு இச்சித்து போனதுனால வந்து அடைந்தது நிலைக்கல. கடைசியில் வந்து அந்த 16:1 வந்து அவன் வேசி தேடி போயிடுறான். அங்கே தேடிலாள் என்கிற வேசி தேடி போய் அவன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, கண்ணை இழந்து, ஒளித்திரலால் பிடிபட்டு, எவ்வளவு வந்து நின்ற, எவ்வளவு அவமானம், எவ்வளவு பலசாலியானவன் அவன். நஸ்ட் ஆஃப் த ஐ, நஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், இதை ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு சேர்ந்து தான் வந்து இணைந்து செயல்படும். நஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷும் நஸ்ட் ஆஃப் த ஐயும் ரெண்டு அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப ஜாக்கிரதா இருக்க வேண்டும். மாம்சத்தின் இச்சையும் கண்ணின் இச்சையும் எவ்வரே கிடையாது, ரெண்டு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அடுத்து இந்த ஜீவனத்தின் பெருமையை குறித்து நாம் வந்து பார்ப்போம். ஜீவனத்தின் பெருமையை பார்க்கும் பொழுது நீ பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல எல்லா கிங்ஸும் வந்து தேவர்களாகத்தான் வந்து வழிபட்டு வந்தார்கள் ஜனங்கள். ஈஜிப்டில் கூட வந்து ஃபேரோ வந்து என்ன செஞ்சாங்க பார்வோன்னு அந்த ஜனங்கள் வந்து ஒரு தெய்வமாக வணங்கினார்கள். அவங்களுக்கு ஏராளமான தெய்வங்கள் இருந்தது.
சூரியனை தெய்வம் வச்சிருந்தாங்க, நயிலிந்திய தெய்வம் வச்சிருந்தாங்க, தவளைய அது இது தவளைய காளைய அதனால தான் பொன் கண்டி குட்டிகள்லாம் செஞ்சாங்க அவங்க. அதெல்லாம் இருந்தது அப்படி. அதில் ஒன்று இந்த அரசன் அரசர் அரசர்களே அவர்கள் தெய்வமாக வணங்கினார்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க தானியல் 4:30 எடுத்துக்கோங்க. இது வந்து தானியல் 4:30 என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்ப்போம். இங்கே வந்து சொல்றாரு, வந்து ராஜாவாக நேபுகாத்நேச்சார் வந்து சொல்றார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். முடிஞ்சு போச்சு கதை. இதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த பெருமைனால, இந்த அரசனுக்கு வந்து இந்த பெருமைனால வந்தது என்ன ஆச்சு. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாக நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்க போயிட்டு, ராஜ்யபாரம் நீ போனா கூட பரவாயில்லை, அவன் அடுத்த வந்து அடுத்து என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்னு தயவுசெய்து வந்து போய் எடுத்து வாசித்து பாருங்க. கடைசியில் அவன் வந்து மனம் திரும்புறான், அவனுடைய புத்தி வருது. அவன் சொல்ற 37 வசனத்துல அதே அதிகாரத்துல, ஆகையால் நேபுகாத்நேச்சாராகி நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். யார் பரலோகத்தின் ராஜா? தேவன். இப்பதான் தெரியுது அவர் தான் வந்து எல்லாத்துக்கும், நம்மட ராஜ்யம்ல ஒண்ணும் கிடையாது, அவர் தான் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறான். அப்புறம் அவருடைய கிரியைகள், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தையா நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இவனே சொல்றான், அகந்தையா நடந்தேன். காரணம் என்ன? ஏன் அகந்தையா மனிதர்கள் நடக்கிறார்கள்? இன்றைக்கு அகந்தை நம்முடைய இதயத்தில் வருகிறதா? வருகிறது அப்படி என்றால் அது ஜீவனத்தின் பெருமையின் வெளிப்பாடு. அந்த ஜீவனத்தின் பெருமையின் வெளிப்பாடு, நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் என்கிறதான ஒரு அகந்தை, என்னுடைய ஃபேமிலி அரிஸ்டோக்ராட் ஃபேமிலி என்கிறதான ஒரு அகந்தை, எனக்கு எவ்வளவு செல்வம் இருக்கிறது தெரியுமா என்று சொல்லுகிறதான ஒரு அகந்தை, நான் எவ்வளவு பராக்கிரமசாலி, எவ்வளவு இது, எனக்கு எவ்வளவு ஃபேமஸ், எவ்வளவு புகழ், இதெல்லாம் இங்கே அழிந்து போகக்கூடியதான ஒரு காரியம். ஆனால் போட்ட நேபுகாத்நேச்சாருக்கே வந்து அது ஆனது என்றால், ஆண்டவர் ஏதோ கொஞ்சம் கருணையா கிருபையா இறங்கி வந்து சில காரியங்களை மட்டும்தான் செஞ்சாரு. கடைசியில் வந்து அவர் ஆண்டவராகிய இந்த காரியமும் நடந்ததுனால அவர் பட்ட பாடுனால தயவுசெய்து வாசித்து பாருங்க. போயிட்டு அவர் கடைசியில் வந்து தேவனை வந்து மகிமைப்படுத்துகிறாருங்க. அவர் அங்கே சாட்சி சொல்லுகிறார். அதே தானியல் எழுதின 5வது அதிகாரத்தில் அந்த 4வது வசனத்தை வந்து வாசித்து பாருங்கள். அவர்கள் திராட்சை ரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் பெண்களும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அப்படின்னு போயிட்டுருக்கு. இங்கே யார்? பல்சாசார். ஸோ நேபுகாத்நேச்சார் நேச்சாருக்கு அடுத்து வந்து பல்சாசார் வந்து வர்றாப்படி, அவர் வந்து என்னென்ன கூத்தெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்ட்டு வந்து இங்கே எழுதி வச்சுக்கிறது. ஸோ தேவனை வந்து இகழ்ந்து அவர்கள் மண்ணும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்து, அது மாத்திரம் வந்து ஆலயத்தின் பனிமுட்டுகளெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நாசப்படுத்துறாங்க. அப்பொழுது எருசலேமுள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டுகளும் குடித்தார்கள் ஆலயத்தின் பொற்பாத்திரங்களில். ஆலயத்துக்கு என்று வைக்கக்கூடிய காரியங்கள், கான்செக்ரேட் பண்ணப்பட்ட காரியங்கள், பரிசுத்தம் கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதுல போய் இவர்கள் வந்து அசுத்தம் பண்ணுகிறார்கள். அங்கே அசுத்தத்தை பண்ணி அங்கே அந்நிய தேவர்களை புகழ்ந்து நமஸ்கரித்து என்னவாகிறது? கடைசியில் வந்து ஆண்டவர் அந்த வார்த்தை எழுதுகிறார், மெனே மெனே தெக்கில் ஒப்பார் சிங் இத்தனா சிந்திக்கப்பட்டு குறைய கண்டாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து அங்க பேசுகிறார். அந்த அளவுக்கு வந்து பெருமை பாருங்க. சொல்றாரு வந்து அதே 5வது அதிகாரத்துல 23வது வசனத்துல வந்து பாருங்க, பரலோகத்தின் ஆண்டவருக்கு புரோதகமாக உண்மை உயர்த்தினீர். நீ தானியல் சொல்றாரு அங்க அவனை பார்த்து, பரலோகத்தின் ஆண்டவருக்கு புரோதமாக உண்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள், நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டுகளும் அவர்கள் திராட்சரசம் குடித்தீர்கள், இதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரமாக தேவன் நீர் மகிழ்படுத்தாமல் காணாமலும் கேளாமல் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்களும் இரும்பும் மரமும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கெல் உப்பார்சின் என்பதே.
இந்த வசனத்தின் அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், டெக்கல் என்பதற்கு நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைய கண்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதிற்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். உடுமையான காரியங்கள். இன்றைக்கு நம்மிடத்துல தேவனுக்கு விரோதமான பெருமைகள் வந்திருக்கிறதா, அந்த அகந்த வந்திருக்கிறதா, ராஜாக்களுக்கு வேறு விதத்துல வந்தது, விசுவாசிகளாகி நமக்கும் வந்து வேறு விதத்துல வந்து வரும். இப்ப நான் சொன்னது போல எதிரில நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெருமை பாராட்டிக்கிறோம். சற்று நினைத்து பாருங்கள், அவன் நினைக்கிறோம் வந்து ஜீவனத்தின் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருமையின் காரி எழும் பொழுது அதை ஆண்டு பார்த்து கொண்டு வாங்க. இல்லை அப்படின்னாக்கா அது பிசாசனுடைய கண்ணி. மூணுமே ஈக்குவல் தான், மாம்சத்தின் பெருமை, கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூணுமே ஈக்குவல் தான். உபச்சாரம் செய்யறது, விவசித்தனம் செய்யறது, விபச்சார சிந்தனை, விவசித்தனம் செய்யறது, அதுதான் பெரிய பவுன் நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு சின்ன ஜீவனத்தின் பெருமை நம்முடைய வாழ்க்கையில உதிக்கும் என்றால், ஜாதியை குறித்து, பணத்தை குறித்து, நம்முடைய குலம் கோத்திரத்தை குறித்து, நம்முடைய செல்வத்தை குறித்து, கல்வியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, நமக்கு உண்டான காரை குறித்து, அல்லது வேற எதை குறித்து வந்து ஒரு பெருமை உண்டாகும் என்றால், அதுவும் அப்படிப்பட்டதான காரியங்களுக்கு வந்து ஈக்குவல். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனுடைய முடிவு வந்து பாவம். அப்படியே அந்த பாவம் செய்யும் பொழுது வந்து அதுக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் வந்து அடைய வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அங்கே தாவீது மாம்ச இச்சையிலே, கண்களின் இச்சையிலே விழுந்த பொழுது அப்படி இருந்து வந்து பட்சைபால வந்து எடுத்துக்கொள்கிறார், அடுத்தனுடைய மனைவியை எடுத்துக்கொள்கிறார். நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பத்தி பேசினேன். அப்படியே அவருடைய வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் வந்தது, ஆண்டர் விட்டு வச்சாரா சொல்லுங்க. த ஸ்வார்ட் வில் நெவர் லீவ் யுவர் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னார் ஆண்டவர். கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து சமாதானமே இல்லை. அவர் மறைவா செய்தது வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து வெளியரங்கமா செய்தார்கள். எவ்வளவு கான்சிக்வன்சஸ். ஒரு யூடியூப் மெசேஜஸ் இருக்குது, பாவத்தின் பின்விளைவுகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி பேசினது, பாவத்தினால் எவ்வளவு பின்விளைவுகள் வந்து வருதுன்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே நான் ஒன்று பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இருக்குது யூடியூப்ல, அது பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அதில் இவரோட கதையெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக வந்து பேசியிருக்கிறேன். ஸோ பாவத்திற்கு ஒரு பின்விளைவுகள் இருக்கிறது. பாவத்தில் கொண்டு வந்து பின்விளைவுகள்னால வந்து கஷ்டப்பட்டு அப்படியே அழிஞ்சு போகணும், அதுதான் பிசாசனுடைய நோக்கம். அதுக்கு தான் வர்ற அந்த மூணையும் கொண்டுட்டு அயராது பாடுபடுறான் வந்து மாம்சத்து இச்சையும் கொண்டு வந்து, கண்களின் இச்சையும் கொண்டு வந்து, ஜீவனத்து பெருமை கொண்டு எதுக்கு கொண்டு வர்றான்? இது மூணுலையும் வந்து போட்டு இழுத்து ட்ராப் பண்ணி எப்படியாச்சும் வந்து பாவத்தை செய்ய வச்சு அந்த பாவத்துக்கு உண்டான கான்சிக்வன்சஸ் தான் அடைய வச்சிடணும். அதனால நம்ம வந்து ஒண்ணும் இல்லாமல் போயிடணும் அப்படின்ட்டு அவனுடைய குறிக்கோள். ஸோ ஆகினால இவர்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், இதனுடைய வெற்றியின் காரியங்கள் உண்டு நமக்கு வந்து. அதை கண்டிப்பாக வந்து சொல்லி முடிச்சிடறேன் நான் வந்து. ஸோ முதலாவது நம்ம வந்து அறிய வேண்டிய விஷயம், இந்த டெம்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் வரக்கூடிய வந்து ஒரு சோதனை தான். இது வந்து காமன் டு ஆல் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறிய வேண்டிய, ஏதோ நாம் மட்டும்தான் வந்து ஸ்பெஷலாக வந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்ட்டு இல்லை. இது எல்லா மனிதர்களுக்கும் வந்து வரக்கூடிய ஒன்று. இது குறித்து 1 Corinthians 10:13 வந்து வாசிக்கலாம். இதிலிருந்து தப்பிப்பிழைப்பதற்கு ஆண்டவர் வழியும் உண்டாக்குகிறார். 10:13 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இது எல்லாத்துக்கும் காமனான ஒன்று தான், நமக்கு வந்து ஸ்பெஷலாக வந்துடல, தைரியமாக இருக்கணும் நம்ம வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் தப்பிக்கிறதற்கு அதுக்கு ஒரு போக்கை உண்டாக்குவார். நமக்கு அது கண்டிப்பாக தெரியும், என்னதான் டெம்டேஷன் வந்தாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது அங்கே ஒரு போக்கு உண்டாகும், ஒரு வழி உண்டாகும். அந்த வழியை வந்து தவறாத படிக்க நம்ம வந்து பயன்படுத்திக் கொள்ளணும். பயன்படுத்திக்கிட்டோம்னாக்க வந்து அதுலேருந்து என்ன செய்யலாம், ஈஸியாக வந்து வெளிவந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து என்ன அப்படின்னாக்க, எப்படி இந்த டெம்டேஷன்லேருந்து வெளியே வர்றது நமக்கு தெரியும். வந்து பிரதான காரியங்கள் ஆண்டருடைய வசனம், பரிசுத்த ஆவியானவர், மெடிடேஷன், ஃபாஸ்டிங், இதெல்லாம் வந்து உண்டு. ஆனாலும் அதில் இந்த காரியங்கள் எல்லாமே இப்போ சொல்லப்போகிற இந்த 7 விஷயங்களும் அடங்கி இருக்கிறது. ஸோ ஒன்று நம்ம அறிய வேண்டியது வந்து இது எல்லா மனுஷர்களுக்கும் நேரிடக்கூடிய ஒன்று தான். இதுக்கு உண்டான வழியை ஆண்டவர் வந்து ஒரு வே அவுட்டை வந்து கொடுக்குறார். ரெண்டாவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க, வாட்ச் அண்ட் ப்ரே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே சோ தட் யூ வில் நாட் ஃபால் இன் டு டெம்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 26:41 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க்கு 14:38 சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்
22:40 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும் வந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நான் நினைக்கிறேன் வந்து ப்ராபபிளி பழைய தீர்க்கதரிசிகள் டானியல் ஏசாயா எரேமியா தீர்க்கதரிசிகள் மாத்திரம்தான் வந்து ஹாலிட் ப்ரேயர் ஒருவேளை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் இங்கே முதலாவது ஆண்டவர் வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு சீசர்களுக்கு ஆண்டவர் பேசுறது எல்லாமே வந்து ஒரு புதிய ஏற்பாட்டு சபைக்கு சொல்றது தான். ஸோ சீசர்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு, அப்படின்னாக்க நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ ஆல் நைட் ப்ரேயர் எல்லாம் இந்த முழு இரவும் ஜெபம் பண்ணணும். வாட்ச் அண்ட் ப்ரே தமிழ் சொல்ல போனா விழித்திருந்து ஜெபம் பண்றாரு. விழித்திருந்தாலும் தூக்கத்தை விட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். சில வேலையில் வந்து டெம்டேஷன் போனோம் அப்படின்னாக்க வந்து ஒரு நாள் நைட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வந்து விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் தூக்கம் வந்து ஓகே, ஒரு நாள் தூக்கத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது ஓகே, பாவத்தை கண்ணுக்கு கம்பேர் பண்ணும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்து வந்து மூன்றாவது வந்து 1 Corinthians 6:18-20 வேசித்தனத்தை அது பார்த்துட்டு நினைக்கிறேன் வந்து வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கு. வேசித்தனத்திற்கு வேசித்தனம் செய்கிறவன் தன் சுயசரத்துக்கு விரோதமாக செய்கிறான். ஸோ என்னக்க வந்து செக்ஸுவல் இம்மாரிட்டிக்கு வந்து விலகி ஓடணும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த வசனம். ஸோ இந்த மாதிரியான செக்ஸுவல் இம்மாரல் காரியங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். 12:4 எடுத்து வந்து வாசித்து பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறாங்க, பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும், பாவத்திற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இன்னும் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நாம் வந்து என்ன செய்யலை, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கலை அப்படின்ட்டு வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ பாவத்துக்கு எதிர்த்து நிற்க ரத்தமே சிந்தினாலும் பரவாயில்லை, இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்த்து நிற்கிறது தான் வந்து வேணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாங்க. யாக்கோபு 4:7 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, சப்மிட் யுவர் செல்ஃப் தென் டு காட், ரெசிஸ்ட் த டெவில் அண்ட் ஹீ வில் ஃப்ளீ ஃப்ரம் யூ. ஸோ தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்தனுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். டெம்டேஷனை கொண்டு வர சாத்தானுக்கு என்ன செய்யணும் வந்து எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கணும் மக்கள், முதலாவது நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்துருது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து உன்னைக்கு ஆண்டருக்குள்ளாக சரிப்படுத்திட்டு வந்து பிற்பாடு நீ வந்து அந்த டெம்டேஷன் கொண்டு வரக்கூடிய அந்த பிசாசுக்கு நீ எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் விலகி ஓடுவான், ஓடித்தான் ஆகணும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது இயேசு நாமத்தில். ஆமாம், Ephesians 6:11 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஃபுல் ஆர்ம் ஆஃப் காடை வந்து அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இருக்கிறது வந்து Ephesians 6:11 வந்து ஃபுல் ஆர்ம் ஆஃப் காடை வந்து அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறது. Ephesians 4:27 முதலாவது 1 Peter 5:8 இந்த வசனங்கள் எல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்குறோம் வந்து பிசாசுக்கு வந்து என்ன செய்யாது, என்ன செய்யக்கூடாது வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அடுத்து வந்து 5வது காரியமாக நம்ம அறிய வேண்டிய ஒரு காரியம் வந்து Jacob 1:13 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது வந்து கடவுள் வந்து டெம்டேஷன் வந்து கொண்டு வர மாட்டார். கடவுள் கொண்டு வர்றதுல டெஸ்ட்டை கொண்டு வந்தார் அப்படின்னாக்க வந்து அது தமிழில் வந்து இந்த சோதனை ஒன்று வரும். இங்கிலீஷில் டெம்டேஷன் நல்லா இருக்குது. சோதனைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வேர்டு வந்து தமிழில் இல்லை, அது ஒரு கண்டுபிடிச்சா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சோதனையும் இந்த பரீட்சையும் ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் சோதனைக்கு வேறு ஒரு வார்த்தை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இங்கிலீஷில் இருக்க மாதிரி டெம்டேஷன் சொல்லிட்டு. ஸோ கடவுள் வந்து டெம்டேஷன் கொண்டு வரக்கூடிய தேவன் அல்ல, டெம்டேஷனால் யாரை சோதிக்க மாட்டார், அதை நம்ம அறிந்து அறிய வேண்டும். ஸோ சோதனை கொண்டு வருகிற யாரு, சாத்தான். ஆனால் ஒரு டெஸ்ட்டு விசுவாச சோதனை வருது அப்படின்னாக்க, விசுவாசத்தில் வந்து ஒரு பயிற்சி வருது அப்படின்னாக்க, அது ஒருவேளை தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கும். அனுமதிக்கப்பட்டுச்சுனாக்க அது நம்முடைய விசுவாசத்தை வந்து பலப்படுத்தும். ஸோ ஆனால் டெம்டேஷன் என்ன செய்யும், அது பாவத்துக்கு நேராக வந்து நம்ம திருப்பி விட்டு நம்ம வந்து அழித்து போடக்கூடிய ஒன்று. அதனால் அது கடவுள்கிட்டருந்து வரலன்றதை நம்ம வந்து அறியணும். 6வதாக என்ன செய்யறது வந்து தேவன் வந்து இதில் வந்து உதவியை செய்கிறார் நமக்கு, அது நம்ம வந்து என்ன வேண்டும். ஏன் தேவன் வந்து இந்த பாதையில் நமக்கு முன்னாடி வந்து போயிருக்கிறார், அதனால வந்து தேவன் நமக்கு வந்து உதவி செய்கிறார். அதுக்கு உண்டான வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது வந்து Hebrews 2:18 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வசனங்கள் வந்து வாசிக்கலாம். Hebrews 2:18 அதனால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். வில்டர்னஸ்ல ஆண்டவர் வந்து பாடுபட்டார் சோதிக்கப்பட்டு, அதனால அந்த சோதனையின் பாடு அதனுடைய அக்ரெசிவ்னஸ் பிசாசுடைய இந்த கிரியைகள் எப்படி இருக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். அதனால் நம்ம சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்கு வந்து என்ன நம்ம செய்கிறாரு, நமக்கு வந்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதனால் நம்ம வந்து பயப்படாதபடிக்கு இந்த போரில் வந்து தேவன் நம்ம கூட இருக்கிறார் என்கிறதான அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வந்து இருக்க வேண்டும். Hebrews 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கூடாத பிரதான ஆசையை நமக்கு இராமல்
எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆண்டவரத்தை விருப்புற சோதிக்கப்படுகிறது வந்து பாவம் அல்ல, ஆனால் அந்த சோதனை முடிவில் என்ன செய்யணும், நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். ஆண்டவருக்கு சோதனை வந்தது, ஆண்டவர் பாவம் செய்தார் என்ற அர்த்தம் அல்ல. ஸோ இந்த விஷயம் இந்த வசனமானது ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறது, அவர் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யலை. பிசாசு வந்து இந்த மூன்று காரியங்களால வந்து சோதிக்க வந்து வந்தான், அவன் சோதிச்சான். ஆனால் சோதனையில் வந்து ஆண்டவர் வந்து அவனை மேற்கொண்டான். ஸோ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமளும் அவனை மேற்கொள்ளத்தக்கதாக நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து ஓடணும். ஸோ இதுக்கு வந்து தேவனை நமக்கு வந்து உதவி செய்கிறான்னு நம்ம வந்து அறியணும். ஸோ தேவன் நமக்கு வந்து உதவி செய்கிறார், அவர் பிரதான ஆசிரியர், பிரதான ஆசிரியர், பாவம் செய்யாதிருக்க கூட ஒரு பிரதான ஆசிரியர். எல்லா விதத்தையும் நம்ம போல சோதிக்கப்பட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம சோதிக்கப்படும் போது என்ன செய்யணும், வந்து பாவத்தில் விழுகிறோமா அப்படின்றது வந்து நம்ம வந்து யோசனை பண்ணணும். ஆண்டர் மாதிரி எழுத்து நிற்கிறோமா, பாவம் செய்யாது இருக்கிறோமா, ஆண்டர் அதை நம்ம இடத்துல விரும்புகிறார். ஸோ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வந்து என்ன போல, ஸோ பிள்ளைகள் அப்பா போல இருக்கணும். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவனை போல என்ன செய்யணும், டெம்டேஷன் வந்தாலும் அது மேற்கொள்ளத்தக்கதான அந்த வலிமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே நம்ம கூறுகிறார். ரோமர் 8:26-27 வந்து வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனம் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றப்பட்டு வேண்டுகொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கப்படியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடந்த பெருமூச்சுகளோடு ஆண்டவர் வந்து நமக்கு வந்து வேண்டுதல் செய்கிறார். ஸோ ஆவியான நமக்காக வந்து இந்த விஷயத்தை வந்து உதவி செய்கிறார். ஆவியோட தேவ சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்யப்படுகிறார். இருதயங்களை ஆரம்பி பார்க்கிறார், ஆவியின் சித்தனை என்னதென்று அறிவார். ஸோ இந்த டெம்டேஷன் வரும்பொழுது வந்து நமக்கு தேவன் உதவி செய்கிறார், பரிசுத்தாவும் நம்மளிடத்துல இருந்து வேண்டுதல் செய்கிறார். ஸோ இயலாவதாக நம்முடைய காரியமும் வந்து இருக்கிறது, தேவனிடத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும், வேண்டிக் கொள்ள வேணும். மத்தேயு 6:13 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அண்ட் லீடர்ஸ் நாட் இன் டு டெம்டேஷன் பட் டெலிவரஸ் ஃப்ரம் த ஈவில் ஒன். பரமண்டல எங்கள் பிதாவை இந்த ஜபத்தில் வந்து ஆண்டர் வந்து சொல்லியிருக்கிறார், சோதனைகளை எங்களை விளவிடாப்படுத்தி தீமைகளே இருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் வந்து ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய டியூட்டியும் கூட நாம் வந்து ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு ஒரு நாள் எழுந்திருக்கும் பொழுது ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இன்னைக்கு சோதனையிலேருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க. இன்னைக்கு எந்த சோதனையை வந்து பிசாசு வந்து பிளான் பண்ணி வச்சாலும் அவனுடைய சோதனைகள் அவனுடைய அசைன்மெண்ட் எல்லாம் இயேசு நாமத்தில் அபத்தமாகி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஜெபித்துட்டு வந்து எழணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அந்த பரமண்டல ஜபத்தில் வந்து இருக்கிற அந்த ஒரு வார்த்தை ரொம்ப மிக முக்கியமான வார்த்தை, அது நம்ம வந்து ஜபிக்கணும். அடுத்து ரோமர் 12:12 வாசித்து நான் வந்து முடிக்கிறேன். ரோமர் 12:12 நான் சொன்னேன் வந்து, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பொறியும் பூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதபடிக்கு நாம் தேவனுடைய நன்மையும் பெருமையும் பிரியமும் பூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக நமக்கு மனசு இருக்கணும். அப்படி அந்த மனசு புதிதாகிறதுனாலே என்ன செய்ய மறுபமாகணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் புதிதாகிறது எங்கே ஏற்படுகிறது, மனதில் ஏற்படுகிறது. ஸோ மனதில் புதிதாகிறது மறுபம் உண்டாகிறது அப்படின்னாக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க வந்து இந்த தேவ அங்கே தான் வருகிறது தேவ வசனங்களால் நம்ம என்ன செய்யணும், நிறைந்திருக்கணும். ஸோ மனது ஈஸியாக புதிதாகாது, பழைய மனுஷன் நம்மளால் கலந்து போக முடியாது. நீங்கள் கார்லேட் பண்ணுங்கள், முன்னாடி நம்ம சொன்னது வந்து ஏன் இந்த மாதிரியான அசுத்தமான சிந்தனைகள் வருகிறது நமக்கு அப்படின்னாக்க அந்த பாவத்தின் வேர் அந்த பழைய மனுஷனுக்குள்ளால் இருந்தது, அது வெற்றப்பட வேண்டும். அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷன் தரிப்பித்துக் கொள்ள வேண்டும். அந்த புதிய மனுஷன் தரிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய மனது புதிதாக வேண்டும். புதிய ஆவி உண்டாகணும், புதிய மனது உண்டாகணும், அது ஆவியானவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ அப்போ தேவ வசனங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவ வசனங்களை தான் இந்த மனது வந்து தேவ வசனங்களினால்தான் இந்த மனது புதிதாக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட முடியும். ஸோ இயேசு கிறிஸ்துவின் உதவி செய்கிறார், இங்கே பரிசுத்தாவினர் உதவி செய்கிறார். மூன்றாவதாக நமக்கு நாம் வந்து ஜபிக்கணும், எப்படிலாம் ஜபிக்கணும்னு வந்து செய்யணும். அதுக்கு மேலாக நம்ம என்ன செய்யணும், நம்மளோட மனது வந்து புதிதாக ஒப்பு கொடுக்கணும், வந்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளணும், மனது புதிதாக ஒப்பு கொடுக்கணும். இப்போ 7 காரியங்கள் மாத்திரம் வந்து அந்த கடகம்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ ஒன்று, இது எல்லாத்துக்கும் வந்து நேரக்கூடிய ஒன்று, இதுக்கு தப்பிப்பிழைக்கிறதான வழி வந்து ஆண்டவர் உண்டாக்குறார் என்று பார்த்தோம். ரெண்டாவது வந்து விழித்திருந்து நம்ம வந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது வந்து இந்த பாவ இச்சைகளுக்கு அசுத்தங்களுக்கு செக்ஸுவல் இம்மாரல் காரியங்களுக்கு விலகி ஓட வேண்டும் என்று பார்த்தோம். நான்காவது வந்து என்ன செய்யணும், இந்த பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பார்த்தோம். ஐந்தாவது பிசாசுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது என்று வந்து பார்த்தோம். ஆறாவது தேவன்
என்ன செய்கிறாரு, இந்த டெம்டேஷன் தப்பு பிழைக்கும்படியாக உதவி செய்கிறார். ஏன்னா அவர் அந்த பாதையில் போயிருக்கிறார், அதனால நமக்கு வந்து உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஏழாவது காரியம் என்ன அப்படின்னாக்க வந்து தேவனிடத்தில் நம்ம வந்து வேண்டிக் கொள்ளணும். நம்முடைய மனது வந்து மர்மமாக்கப்படத்தக்கதாக தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஸோ அதுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், பரிசுத்தாவினர் கொண்டு தேவசனத்தை கொண்டு அதை புதிதாக்குகிறார். அதை செய்யும் பொழுது நம்ம வந்து இந்த காரியங்களை வெற்றி பெற முடியும். ஸோ இதுதான் இதோட தாற்பயம். ஸோ மிக முக்கியமாக இந்த ஏழு வந்து உண்டு. அடுத்து வந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம முக்கியமாக கவனிச்சு பார்க்கணும். கவர்ச்சி இருக்கிறது, அதில் மாய இருக்கிறது, இச்சை இருக்கிறது, அது மனம் வந்து அடையத்தக்கதாக அது என்ன செய்ய வந்து ஓடும். அதனால தகாத சிந்தனைகள், ஃபேண்டசி அந்த காரியங்களை பிறப்பிக்கும். இந்த நான்கு மிக முக்கியமான காரியங்களை கொடுத்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கவர்ச்சி வரும்பொழுதே நமக்கு அறிஞ்சிடணும், பொறி தட்டிடணும், கேர்ஃபுல்லாக ஆயிடணும், அலர்ட் ஆயிடணும். ஸோ சம்திங் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ பாருங்க, ஒரு காரியத்தில் கவர்ச்சி இருக்குதா, மாய இருக்குதா, இச்சை வருதா, மனம் அதை அடைய துடிக்குதா, இது தேவனுடைய சித்தமற்ற வழியில் போக பார்க்குதா, ரொம்ப இதெல்லாம் வந்து என்னது அலாம்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்த அந்த ஏழு காரியங்கள் மறந்துட வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூன்று காரியத்திலையும் வந்து என்ன செய்யறது, நமக்கு பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், பிசாசு வந்து கொண்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஆளையும், ஒவ்வொரு விசுவாசியும் இதை வச்சு என்ன செய்யறான், அவன் சோதிக்கிறான். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுப்போம். இன்னும் நம்ம வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு வந்து வல்லமையாக வந்து பிரகாசிக்க அப்படின்னாக்க இந்த காரியங்கள் நம்ம வந்து வெற்றி பெற்றா தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு வல்லமையாக பிரகாசிக்க முடியும். ஒரு வயசு நம்ம தாழ்த்துவோமா, நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நேசிக்கிற பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த டெம்டேஷன் காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனப்படுத்தி தந்ததுக்காக நன்றி. உடைய நாமத்தில் வெட்டு சிறை கொடுத்த கிருபிக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, இந்த ஜீவனத்தின் பெருமையை இயேசுவே நீங்கள் ஜெயித்ததை போல ஆண்டவரே நாங்களும் ஜெயிக்கங்களுக்கு கிருபித்தாங்க கர்த்தாவே. இதனுடைய கேரக்டரை அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. இது எப்படியெல்லாம் ஆண்டவர் மற்றவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்தது என்பதை அறிந்து கொண்டோம். இது ஜெயிக்கத்தக்கதான ஏழு வகையான வழிகளை நாங்கள் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. எங்களுக்கு கிருபி கொடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி. பரிசுத்தவன்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி. உங்களுடைய வேத வசனங்கள் எங்களுடைய மனதை புதிதாக்குவதற்காக நன்றி. உங்களுடைய காரியங்களுக்கு எங்களை முற்றிலுமாக கொடுங்க கர்த்தாவே. நாங்கள் இந்த மூன்றை ஜெயித்து ஆண்டவரே இன்னும் நாங்கள் உமக்காக எழுந்து தேவராஜ்யத்தை கட்டத்தக்கதாக எங்களுக்கு வெற்றிக்கொள்ளுங்க வெற்றி பெறும்படியாக எங்களுக்கு அன்றுவரே அனுகூலமான காரியங்களை கொடுத்து ஆசீர்வதி கர்த்தாவே. இந்த கேட்ட வசனங்களினால எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. உடைய நாம் மகத்துவப்படட்டும், உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக ஆண்டவரே. உடைய நாமத்தில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. உடைய நாமத்தை அப்படியே வெற்றியை பெற்றுக் கொள்வதும் கர்த்தாவே. உமக்கு எங்களை ஈடு பண்ணுவதும் கர்த்தாவே. சத்துருடைய கிருபைகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆளுநர் மாம்சம் அழிந்து போகட்டும், கண்களை இச்சை அழிந்து போகட்டும், ஜீவனத்து பெருமை அழிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுநர் ஆசீர்வதி கர்த்தா. எங்களுடைய சரீரத்தை ஆண்டவரே தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அவயவங்களாக அவளை ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் மகத்துவப்படட்டும், ஆசீர்வதிங்க, வெற்றியா இருக்க கிருபி செய்தும் கர்த்தாவே. மீட்புரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.